பெண்டமிக் வந்து உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்கின்றது. இதில் கல்வித்துறையிலும் நாம் எதிர்பாராத அளவிலே இந்த நவீன கருவிகளை கொண்டு எப்படி கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்பொழுது நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றளவும் சில ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சொல்லல, இதை ஒரு குறையாகவே கருதுகின்றனர். நான் வீட்டுல இருந்து சரியா என்னால படித்து கொடுக்க முடியவில்லை, அல்லது இது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று கூட சிலர் இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக மாற்றத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அந்த மாற்றம் நமக்கு புரியாத தெரியாத ஒன்றாக இருந்தாலும் கூட அதை நாம் கற்றுக்கொண்டு அதனால் நாம் எப்படி சிறப்பாக இயங்க முடியும், அல்லது நம் மாணவர்களை எப்படி சிறப்பாக இயக்க முடியும் என்ற அடிப்படையிலே தான் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அளவிலே மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு சரவணன் அவர்களுக்கும், இதில் சிறப்பு பேச்சாளர்களாக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும், எங்களுடைய தமிழ் அறவாரியத்தின் உதவி தலைவர்கள் ஒருவரும் எங்களுடைய தூண் என்று கூட சொல்ல வேண்டும், முனைவர் செல்வஜோதி அவர்களுக்கும், எங்களின் பணியாளர் ஷாலினி அவர்களுக்கும், உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் இதில் இணைந்ததற்காக நன்றி கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வழிவிட்டு தற்காலிகமாக விலகிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு நன்றி. இன்றைய கருத்து களத்தின் நெறியாளர், தமிழ் அறவாரியத்தின் உதவி தலைவரும், மலாயா பல்கலைக்கழகத்தில் மொழி மொழியியல் புலத்தின் விரிவுரையாளருமான முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம் அவர்கள் இந்நிகழ்வை தொடர்ந்து வழி நடத்துவார். அவைத்தலைவர் அவர்களுக்கு நன்றி. மலேசிய தமிழ் அறவாரியத்தின் தலைவர் திரு சீமா திரேவம் அவர்களுக்கும், இந்த நம்முடைய நிகழ்வில் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொள்ளவிருக்கின்ற ஐயா திரு சரண் அவர்களுக்கும், வாட்சன் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தமிழரசு அவர்களுக்கும், திறமுக ஆசிரியர் கே பாலமுருகன் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பானது நாம் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு செய்தது போல இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் தேவையும் தேடலும் என்ற ஒரு கருப்பொருளிலான விரிவரங்கத்தை தமிழ் அறவாரியம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த விரிவரங்கமானது இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒன்றாக நாம் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த விரிவரங்கத்தை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அறிவிப்பு செய்யும் பொழுது இந்த விரிவரங்கத்தில் PDPR அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் மலாயில குறிப்பிடுகின்றோம். அதாவது இந்த 2.0 PDPR 2.0 என்ற விளக்க கையை நாம் வழங்கும் பொழுது அது பல்வேறு குழப்பத்தையும் பல்வேறு எதிர்பார்ப்பையும் ஆசிரியர்கள் மத்தியில் வைத்தது, பல்வேறு குளறுபடிகள் இருந்தது. அதாவது அந்த கையேட்டில் இல்லை, விளங்கிக் கொள்வதில் சில சிக்கல்கள்லாம் நமக்கு இருந்தது என்பதை யாமும் அறிவோம், முக்கியமாக ஆசிரியர் பெருமக்கள். இந்த நேரத்தில் வந்து இந்த விரிவரங்கத்தை நாம் ஏற்பாடு செய்கின்ற நிலையிலே திடீரென்று பள்ளிகள் மீண்டும் மார்ச் மாதம் தொடங்கவிருக்கிறது என்ற செய்தி நேற்று நமக்கு வரும் பொழுது அது நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் இருந்தது. கண்டிப்பாக அது நாம் இல்லை என்று மறுப்பதற்கு இயலாது. இருந்த போதிலும் ஒரு சில வகுப்புகள் வந்து நமக்கு ஏப்ரல் மாதம் வரை தொடரவிருக்கின்றது. அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஒன்றும் இது வந்து புதிய அறிவிப்பு வந்ததுனால இந்த பேசுகின்ற விஷயம் தகவல்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எதுவுமே பயனற்று போய்விடும் என்று நாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து இந்த இன்றைய கருப்பொருள் அடிப்படையிலே ஒரு சில முன்னுரையோடு நான் வந்து இன்றைய விரிவரங்கத்தை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக மலேசிய நாட்டில் மட்டுமல்லாமல் உலகளாவிய நிலையில் பார்க்கும் பொழுது இன்று இந்த கற்றல் சூழல் என்பது மிகவும் ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கின்றது என்பதை நாம் முதலில் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பதாக 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்தல் என்ற அடிப்படையிலே மலேசிய நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கல்விச்சூழலில் மாற்றம் ஏற்பட்டது என்பதை ஆசிரியர்கள் பெருமக்கள் கண்டிப்பாக அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன்.
அந்த வேளையிலே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்தல் திறன் என்றால் என்ன, அதை எவ்வாறு நாம் கைவரப்பெற வேண்டும், அதை எவ்வாறு பள்ளிகளில் கொண்டு சேர்க்க வேண்டும், எவ்வாறு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை அதனை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து ஆசிரியர்கள் பெருமத்தியில் இருந்தது. பார்க்க போனா அந்த 21ஆம் நூற்றாண்டு கற்றல் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2001ஆம் ஆண்டே நமக்கு தொடங்கியிருக்கணும். ஆனா நம்ம ரொம்ப காலம் தாழ்த்தி தான் நம்ம தொடங்கணும். இருந்த போதிலும் அது பெரிய பின்னடைவு என்று கூறுவது இயலாது. ஒரு 10 ஆண்டுகளிலே அதுக்கான வேலைகள்லாம் நடந்து 2011ஆம் ஆண்டு வாக்கில் இது அமல்படுத்துவதற்கோ இல்லை 2012ஆம் ஆண்டில் வந்து இதனை அமல்படுத்துவதற்கான சூழல் வந்து மலேசிய நாட்டில் உருவானது. அது உருவாகி ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே பெரிய மாற்றம் கல்வி சூழலில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தோடு மாற்றமாக கடந்த மார்ச் மாதம், கடந்த மார்ச் என்றால் 2020ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் இல்லிருப்பு ஆணை பிறப்பிக்கப்பட்ட பொழுது ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி, மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது, சிரமத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் வந்து சில பேர் இந்த இந்த ஒரு சூழலை வந்து கண்டிப்பா அனுபவிச்சிருப்பேன். அதாவது என்னவென்றால், இந்த தலைமுறை தான் வந்து ஒரு கொடுத்து வைத்த தலைமுறை என்று நாம் கூற வேண்டும். காரணம், இந்த தலைமுறை தான் வந்து மாட்டு வண்டி சாலைகளில் ஓடியதை பார்த்த தலைமுறை. அதே தலைமுறை இன்று கணினியை வந்து இயக்கி கொண்டு தொழில்நுட்பத்தை வந்து கைவரப்பெற்று அதனோடு பயணிக்கின்ற ஒரு சூழல் அமைந்திருக்கின்றது. இதே தலைமுறை தான் ஒரு காலகட்டத்தில் மின்சாரம் இல்லாமல் இந்த கேஸ் லைன் சொல்லுவாங்க, மண்ணெண்ணெய் விளக்கு என்று சொல்லுவார்கள், மெழுகுவர்த்தி என்று சொல்லுவார்கள், அதுல படித்து வளர்ந்து இன்னைக்கு அதே தலைமுறை கணினியை இயக்குகின்றது, இணையத்தை கைவரப்பெற்று பல்வேறு தொழில்நுட்ப திறன்களை கைவரப்பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளும் பயன்படுத்துகின்ற சூழலை பார்க்கின்றோம். அப்ப ரெண்டு பேரும் இருப்பெரும் துருவங்களை வந்து நாம் சந்தித்த ஒரு பெருமை வந்து நமக்கு இருக்கிறது. அதனோடு இன்றைய சூழலில் வந்து எல்லாமே புது இயல்பு, புத்தியல்பு, நியூ நாம் அப்படின்ற அந்த ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். கடந்த காலங்களில் வந்து நம்முடைய பள்ளிகளில் வந்து இந்த வெர்ச்சுவல் லேர்னிங், மெய்நிகர் கற்றல் கற்பித்தல்லாம் இருந்தது. ஆனால் அப்பொழுது நாம் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து அதை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று தெரியவில்லை. ஒரு சில நம்முடைய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள்ல ஒரு சிலர் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து அதுல புரிந்திருக்கின்றார்கள். பல பல பற்பல விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் மெய்நிகர் கற்றல் கற்பித்தல் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல. ஆனால் இப்பொழுது ஒரு சில ஆசிரியர்களை தாண்டி பல ஆசிரியர்கள் வந்து இந்த மெய்நிகர் கற்றல் கற்பித்தல வந்து திறன் வாய்ந்தவர்களாகவும் அதை இன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு வந்து நாம் தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையம் வந்து ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு புத்தியல்பாக நமக்கு வந்துவிட்டது. இதே போன்ற தொடக்க காலத்துல வந்து ஒரு ஆசிரியர் என்று கூறினால் முக்கியமாக அவங்களுக்கு வந்து பிசிகே அப்படின்னு கூறப்படுகின்ற பெடகோஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவங்க வந்து ஒரு ஆசிரியராக, சிறந்த ஆசிரியராக வந்து அவங்க வளம் வர முடியும். இது கண்டிப்பாக வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் வந்து இது வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, அதாவது பெடகோஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ். ஆனா இப்பொழுது அந்த 3 பிரிவுகள்ல வந்து நீங்க முக்கியமா ஒன்னொன்னு வந்து டெக்னாலஜி, டி சேர்ந்து இப்ப டி பேக் அப்படி ஆயிடுச்சு, டெக்னாலஜிக்கல் பெடகஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ். அப்போ ஒரு ஆசிரியரானவருக்கு வந்து அவங்களுக்கு தொழில்நுட்பம் தெரிந்திருக்க வேண்டும், பெடகோஜி பயிற்சியல் தெரிந்திருக்க வேண்டும், கண்டென்ட் பாடத்தின் உள்ளடக்கம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்தால்தான் அவங்க இப்பொழுது ஒரு சிறந்த ஆசிரியர்களாக வளம் வர முடியும். அந்த அடிப்படையில நம்ம ஒட்டி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கின்ற அந்த சூழல்ல, குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலகட்டத்துல, இல்லிருப்பு வீட்டில் இருந்து கொண்டே இணையம் வாயிலாக நாம் வந்து கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை அமைந்திருக்கின்றது. ஆக அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அடிப்படையாக விளங்குகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், அல்லது ஒரு தகவல், ஒரு விஷயம் என்னவென்றால், தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு நாம் கைவர பெற்றுக்கொண்டு
இந்த கற்றல் கற்பித்தலை சிறப்பாக செய்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக நம் நாட்டு சூழலுக்கு ஏற்ற வகையில் அரசாங்கத்தின் புதிய புதிய அது திட்டங்களாக திட்டமாக இருக்கட்டும் அல்லது புதிய நடைமுறையை அவங்க அமல்படுத்துகின்ற நிலையில வந்து அவங்க கொடுக்கின்ற அந்த செய்திகள் வந்து எப்படி நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய கற்றல் கற்பித்தல் வந்து சிறந்த முறையில் வந்து கொண்டு போக முடியும் என்பதும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இப்பொழுது இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க இயலாது. அந்த அடிப்படையிலே இந்த இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் தொடர்பாக இந்த புத்திகல்புக்கு ஏற்றவாறு எவ்வாறு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் பள்ளி திறந்து விட்டாலும் கூட இந்த வெர்ச்சுவல் லேர்னிங் என்ற மெய்நிகர் கற்றல் கற்பித்தல் இது வந்து இதோட நின்று விடாது. இதுக்கப்புறம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாமத்தை அடைய என்பதை வந்து நாம் நிச்சயமாக பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு நம்மோடு மூன்று வல்லுநர்கள் என்று கூறலாம், ஆளுமைகள் என்று கூறலாம், துறைசால் வல்லுநர்கள் என்று கூறலாம், அப்படிப்பட்டவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பார்த்தீங்கன்னா மூணு பேரும் மூன்று துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது முதல்ல ஒரு ஆசிரியர், சரிங்களா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு எவ்வாறு பாடப்பொருள்களை தயார் செய்து பிள்ளைகளுக்கு வந்து மெய்நிகர் வாயிலாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலும், சிறந்த முறையில் மாணவர்களுக்கு வந்து அந்த பாடப்பொருளை விளங்கிக் கொள்வதற்கு அவங்க உதவி செய்ய முடியும் என்ற நிலையில் இருந்து, அடுத்து அந்த ஆசிரியரை கண்காணிக்கின்ற வழிநடத்துகின்ற ஒரு தலைமை ஆசிரியராக ஒரு பள்ளியின் தலைவராக முதல்வராக எவ்வாறு இந்த சூழலை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய ஆசிரியர்களுக்கு தன்னுடைய பள்ளி சூழலுக்கு ஏற்றவாறு மாணவர்களுடைய பின்னணிக்கு ஏற்றவாறு இந்த கற்றல் கற்பித்தலை வந்து சிறந்த முறையில் வழிநடத்துகிறார் என்ற நிலையிலிருந்து ஒரு தலைமை ஆசிரியரும் இவர்களெல்லாம் கண்காணிக்கின்ற ஒரு மாநில கல்வி இலாகாவின் அதிகாரி என்ற அடிப்படையில் அவரோட பார்வையில் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற மாநிலத்திலே இருக்கின்ற பள்ளிகளில் வந்து எவ்வாறு இந்த சிந்தனைகள் வந்து அவர் வந்து பகிர்ந்து கொள்கின்றார் என்பதையெல்லாம் நாம் வந்து ஒரு மூன்று வெவ்வேறு நிலையிலிருந்து பார்க்கவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வந்து அந்த பேச்சாளர்களை வந்து நான் வந்து முதலில் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாமே உங்களுக்கு தெரிந்தவர், எல்லாரும் உங்களுக்கு வந்து தெரிந்தவர்கள் தான். இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வமாக அவர்களை வந்து நான் வந்து இப்பொழுது அறிமுகம் செய்கின்றேன். முதலாவதாக நான் முதலில் கூறியது போல பாகா மாநிலத்தின் தமிழ் மொழி பிரிவு உதவி இயக்குனர் உயர் திரு சரவண ராமச்சந்திரன் அவர்கள். இவர் வந்து ஒரு 15-16 ஆண்டு காலமாக இடைநிலை பள்ளியில் வந்து ஆசிரியராக இருந்து பிறகு பஹா மாநிலத்தின் கல்வி இலாகாவில் உதவி இயக்குநராக பொறுப்பேற்று இப்பொழுது ஏற்கனவே ஒரு 3-4 ஆண்டுகள் வந்து அவர்கள் அந்த பணியில் இருக்கின்றார், அந்த பொறுப்பில் இருக்கின்றார். ஆக அவர் வந்து தமிழ் அறவாரத்தின் உதவி தலைவரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்க்கலாம் பஹா மாநிலத்தினுடைய பல கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள்லாம் வந்து அவரோட தலைமையில் வந்து சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. அவர் தான் திரு சரவணன் அவர்கள். ஓகே, சரி. அடுத்ததாக நம்மோடு இங்கே இணைந்திருப்பவர் வந்து உயர்திரு தமிழரசு சுப்பிரமணியம் அவர்கள். இவர் வந்து வாட்சன் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தாலும் கூட அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதாவது மலாயா தமிழ் பள்ளி ஆசிரியர் சங்கம், சரிங்களா, அந்த ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக, தேசிய பொதுச் செயலாளராக அவர் அந்த பொறுப்பில் வந்து இருக்கின்றார். அவரையும் நாங்கள் வருக வருகம் என்று வரவேற்கின்றோம். வணக்கம் சார். மூன்றாவதாக இவர் வந்து இவரை பற்றி நம்ம வந்து நீங்கள் சொல்லி அறிவதற்கு இல்லை, அறிய வேண்டியதில்லை. அதாவது மார்ச் மாதம், கடந்த மார்ச் மாதத்தில் வந்து எப்போ இல்லிருப்பு ஆணை வந்து மாணவர்கள்லாம் வீட்டில் இருந்து எதை படிக்கிறது, எதை தொடுவது, எதை விடுவது என்ற ஒரு பிழை குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்ற நிலையிலே நானும் இதெல்லாம் கண்காணித்து தான் வந்தேன். மிகவும் ஒரு குறுகிய காலத்திலேயே வலையொலி வாயிலாக, அதாவது யூடியூப் வாயிலாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த கற்றல் கற்பித்த நடவடிக்கையை வந்து உடனே தொடங்கி மாணவர்களுடைய அடைவு நிலையை வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் மாணவர்கள் பின்தங்கி விடக்கூடாது என்ற ஒரு சீரிய நோக்கத்தில் வந்து
நிச்சயமாக வந்து ஒரு சிறந்த ஒரு பயனை கொடுத்துதான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை வந்து அவர் மேற்கொண்டார். அவர் தான் திறன்மிகு ஆசிரியர் கே பாலமுருகன் அவர்கள். அதாவது குரு சிம்மர்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ அவரும் நம்மளோட இணைந்திருக்கின்றார். வணக்கம், வணக்கம் சார். ஓகே, வணக்கம். அடிப்படையில வந்து மூன்று ஆளுமைகள் இருக்கின்றார்கள். சரி, நான் வந்து ஒரு முன்னரை கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கு, இருந்த போதிலும் தேவை கருதி சில முக்கியமான தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில முதலாவதாக நான் அவர் திரு சரவணன் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன். அதாவது தொடக்க மூன்று நிலைகள் நம்ம பார்க்கின்றோம். கடந்த 2020 ஆம் ஆண்டுல வந்து இல்லிறப்பு ஆணை வரும் பொழுது ஆசிரியர்களுக்கான இல்லிறப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் ஒரு ஒரு கோணத்தில் பார்க்கப்பட்டது. பிறகு 10வது மாதம் கடந்த 10வது மாதம் வரை, அதாவது ஜூன் மாதத்தில் 10வது மாதம் வரை அதுவும் இல்லிறப்பு கற்றல் எவ்வாறு அவர்கள் வந்து தகவல்களும் வந்து ஆசிரியர்களை பரிமாறப்பட்டது. பிறகு இன்று இந்த ஆண்டு வந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இல்லிறப்பு கற்றல் கற்பித்தல் ஒரு அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி வந்து வழங்கியிருந்தாங்க, தெளிவான வழிகாட்டி. அப்புறம் அதன் பிறகு பிடிபிஆர், முன்ன வந்து பிடிபின்னு சொல்லுவோம், இப்ப பிடிபிசி போய் இப்ப பிடிபிஆர் வந்துருச்சு. இந்த பிடிபிஆர்ல வந்து உண்மையாக அதோடைய உள்ளடக்கம் என்ன, ஆசிரியர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது என்ன, பள்ளிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது என்ன என்ற செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக ஐயா திரு சரவணன் அவர்களை அழைக்கின்றேன். பின்னணி பிறகு பெறுவது முன்னை நன்றாக மிருகம் செய்கல, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் தேவையும் தேடலும் என்ற தலைப்பிலே இன்று நாம் இணைந்திருக்கின்றோம். இந்நிலையில் தமிழ் அறவாரியத்தின் தலைவர் அண்ணன் திரு சீமா இரத்திரவியம் அவர்களே, நிகழ்ச்சியினை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் முனைவர் செல்வ ஜோதி ராமலிங்கம் அவர்களே, என்னோடு இருவர் இன்று கருத்து களத்திலே இணைந்திருக்கின்றனர். தலைமை ஆசிரியர் ஐயா, வாட்சன் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா திரு தமிழரசு அவர்களே, திறன்மிகு ஆசிரியர் கே பாலமுருகன் அவர்களே, பிறகு ஆசிரியர்களாகவும் இணைந்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக நம்மளுடைய நெறியாளர் சொன்னது போல இது நாம் திட்டமிடும் பொழுது மிக தேவையான ஒன்றாக இருந்தது. பிறகு நேற்று அதற்கான மாற்று வழி ஒன்று பிறந்திருக்கின்றது. நமது கல்வி அமைச்சர், முதன்மை கல்வி அமைச்சர் பள்ளி திறக்கும் நாளை அறிவித்து ஒரு இன்ப விருந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். பெரும்பாலும் பெற்றோர்களையும் சரி ஆசிரியர்களையும் சரி பேசும்போது ஆசிரியர்கள் கேட்கின்ற முதல் வினாவே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, பள்ளிக்கூடம் எப்ப திறக்கும், பள்ளிக்கூடம் எப்ப திறக்கும் அப்படின்றதுதான். எல்லாரிடமும் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் சொல்லி வந்திருந்தேன். சோ இப்பொழுது அந்த பதில் சொல்வதற்கான வாய்ப்பும் இன்று எனக்கு இல்லை. எப்போதும் கேட்கும் போது நிச்சயமா தெரியும், ஒரு வாரத்திற்கு முன்பு அதற்கான விடை கிடைத்துவிடும் என்று சொல்லி வந்தேன். இன்று அதற்கான விடை அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக வெள்ளிடை மலையாக இருக்கின்றது. இருந்த போதும் நெறியாளர் சொன்ன செய்தியில ஒண்ணு வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமாகவும் கருத்திலும் கொள்ள வேண்டும். ஆசிரியர்களாக அடியனுக்கும் சேர்த்து அது ஒரு செய்தி. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இதற்கு பிறகு இந்த இல்லிருப்பு கற்றல் என்பது தேவையில்லாத ஒன்றாக போய் விடுமோ அப்படின்ற ஐயம் ஆசிரியர்கள் மத்தியில தயவு செய்து இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக இது ஒரு உதவி சாதனமாக ஊடகமாக இந்த கற்றல் கற்பித்தல் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல வந்து தொடர்ந்து நாம் மேற்கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் இப்பொழுது ஒருங்கே அமைய பெற்றிருக்கின்றது. சரிங்களா, அப்படின்னா இது தேவையில்லாமல் போயிருமா அப்படின்ற வினாவுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. அந்த வகையில் நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று நான் சொல்ல வந்த சில செய்திகளும் அந்த மாற்றத்தின் அடிப்படையில் உள்ள தகவல்களாகத்தான் இங்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். நண்பர் கேட்டிருந்தாரு, நிச்சயமாக தொடங்கின சென்ற ஆண்டு 3வது மாதம் தொடங்கினது. இந்த 3வது மாதம் தான் கிட்டத்தட்ட ஒரு நிறைவுக்கு வந்திருக்கு என்று நினைக்கின்றோம் நம்ம. சரிங்களா, 3வது மாதம் மீண்டும் நாம் பள்ளிக்கு போக போகின்றோம். நிச்சயமாக இது யாரும் எதிர்பார்த்து நடந்த ஒன்று அல்ல. ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இந்த உலகமே எதிர்பாராத ஒன்று நடந்திருக்கின்றது. இந்த கோரணி நச்சில் பெருந்தொற்று யாருக்கும் தெரியாது இப்படி ஒன்று நடக்க போகுது உலகத்துல அப்படின்னு. இருந்த போதும் நாம் முதல் நிலையில்னா அந்த முதல் கட்டத்துல சென்ற ஆண்டு 2020 பல பாடங்களை கற்றுக்கொண்டோம். ஆசிரியர்கள் நிலையிலும் சரி,
தலைமை ஆசிரியர் நிலையமா இருந்தாலும் சரி, நம்ம கல்வி திணைக்களமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு புதிய அனுபவம், புதிய அணுகுமுறை, புதிய பட்டறிவு என்ற நிலையில நிறைய தகவல்களை நாம் சேர்த்து கொண்டோம். இதுல மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக ஆசிரியர்களுடைய தேடல், ஆசிரியர்களுடைய பங்களிப்பு. அவங்க வந்து உண்மையாவே என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, மிக சிரமப்பட்டு தான் இந்த என்ன இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு தங்கள் உள்ளே கொண்டு நண்பனும் சொல்லியிருந்தார் இந்த PIK 21 21st நூற்றாண்டு கற்றல் கற்பித்தல் என்பது நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும். அது வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்திலே இணைக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருந்தாலும் நம்ம கிட்ட நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்புகள் நடத்துகின்ற சூழல் அருகித்தான் போயிருந்தது. ஆனால் இந்த பெருந்தொற்று நமக்கு வந்து எல்லா தீமையிலும் நன்மை இருக்கும் என்பது போல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் வரமாகவும் நமக்கு என்ன வந்தது அப்படின்னாக்கா, இன்று மலேசியாவில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுமே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடத்துவதற்கு தயாரான நிலையில் உள்ளார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய வெற்றி, சரிங்களா? ஆனா அது இந்த ஆண்டு இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வளர்ச்சி கண்டிருப்பதுல நிச்சயமாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது தைரியமாகவே நம்ம சொல்லலாம், ரொம்ப பாராட்டியும் சொல்லலாம். சோ அந்த வகையில இந்த PDPR 2.0 2.0 அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு பெரிய பேச்சு பொருளாகவும் இருந்தது. PDPR 1 இருந்தது. இப்ப நம்மளுடைய திணைக்களத்தை எடுத்துக்கொண்டாலும் நிறைய கூட்டங்கள் அது தொடர்பாக ஆசிரியர்களோடு, பெற்றோர்களோடு, பிறகு தலைமை ஆசிரியர்களோடு, பள்ளி முதல்வர்களோடு நம்ம போட்டிருந்தாலும் இதுல வந்து சில விடயங்களை வந்து ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நம்ம இங்க இந்த விரிவரங்களுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருமே கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னாக்கா, மிக முக்கியமான ஒரு மூன்று செய்திகள் வந்து நம்ம வந்து உள் வாங்கி இருக்கணும். இந்த பிரின்சிப் அசாசன் சொல்ற அடிப்படை கொள்கைகள். ஒன்று, எந்த ஒரு மாணவனும் கற்றல் கற்பித்தலில் பின்தள்ளி விடக்கூடாது, பின்தங்கி விடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அடிப்படை கற்றல் கற்பித்தல் நடந்திருக்கணும், சரிங்களா? அசாஸ் பொம்பளாஜரன் டிப்பனோயி, சரிங்களா? அடுத்து நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாணவர்களுடைய சோசியோ இமோசின்னு சொல்லுவோம், அவங்களுடைய உள்ள உணர்வு, சரிங்களா? அவங்களுடைய சூழல், அவங்களுடைய உணர்வு, சமூக உணர்வியல வந்து நாம் வந்து முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்த மூன்று வந்து அடிப்படை கூறுகளாக இந்த PDPR என்பதுல நிச்சயமா விளங்கி இருக்கணும். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில செய்திகள் இருக்கு. என்னன்னா, கல்வி அமைச்சுக்கு வந்து என்ன, நம்மளுடைய நாட்டு கல்வி முறை என்பது சென்ட்ரலைஸ் கல்வி முறை, அதாவது என்னன்னா, அது வந்து நடுவன் அரசால் மேலாண்மை செய்யப்படுகின்ற ஒரு கல்வி முறைமை. நம்ம டீசென்ட்ரலைஸ் கிடையாது, சில நாடுகள் டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அது வந்து மாநில வாரியான கல்வி முறைகளாக இருக்கலாம், இல்ல பகுதி வாரியாக வட்டார வாரியான கல்வி நிலையில இருக்கலாம், முறைமை இருக்கும். ஆனா நம் நாட்டை பொறுத்தவரையில நம்ம வந்து ஒரு தேசிய கல்வி கொள்கையை கொண்டவர்கள் அப்படின்னு வரும்போது, கல்வி அமைச்சு ஒன்று திட்டத்தை ஒரு முறைமையை ஏற்படுத்துறாங்க அப்படின்னாக்கா, அவர்கள் பெர்லிஸ் முதல் சரவா வரை இருக்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய சூழலியல் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு திட்டத்தை ஒரு முறைமையை வழங்க முடியும். அப்போ ஆசிரியர்களான நாம் என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, உடனே நம்ம எல்லாத்துக்குமே மறுதளிக்கிறோம், எல்லாத்துக்குமே எதிர்வினை ஆற்றுவதற்கு தான் நம்ம வந்து முனைப்பு காட்டுகின்றோமே ஒழிய, நாம் மற்றவர் நிலையில் நின்று கல்வி அமைச்சர் நிலையிலேயோ அல்ல திணைக்கள நிலையிலேயோ தலைமை ஆசிரியர் நிலையிலேயோ நின்று அவர்களுக்குள்ள அழுத்தம் என்ன, அவர்களுக்குள்ள வேலை என்ன, அவர்களுக்குள்ள பழு என்ன என்பதை பற்றி எல்லாம் சிந்தித்து பார்க்காமல் நமக்கு மட்டுமே பழுவாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். இதுல வந்து இன்னும் ஆசிரியரை குறை சொல்வதாக நீங்க எண்ணிவிட வேண்டாம். அடிப்படையில் ஆசிரியர் உள்ளம் கொண்ட ஒரு அடிப்படையில நான் வந்து ஒரு ஆசிரியன் தான், இன்னும் ஆசிரியனாகத்தான் இருக்கின்றேன், அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அதாவது என்ன சொல்லுவாங்க பாரதி சொல்லுவது, நெஞ்சு நிமிர்த்தி நானும் ஒரு ஆசிரியன் என்று பெருமிதமாக சொல்லக்கூடிய அந்த பணியை போற்றுகின்ற ஒருவன். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு துறையில நம்ம வேலை செய்யறோம், ஒரு அமைச்சுக்கீழ நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னு வரும்பொழுது, பணியாற்றுகின்றோம் என்று வரும்பொழுது, ஒரு மாற்றம் ஏற்படும் போது அந்த மாற்றத்தை உள் வாங்குகின்ற முதல் ஆளாக ஆசிரியர்கள் உருமாற வேண்டும். இதை எங்கேருந்து சொல்றோம், ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, தேசிய கல்விக் கொள்கையோட மிக முக்கியமான ஒரு கூறு என்ன அப்படின்னாக்கா,
குரு அடலா ஏஜென்ட் பருபான் சரிங்களா, மாற்றத்தின் முகவர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்கள். இது காலங்காலமாக நண்பர் சொன்னது போல இதுல நம்ம தொடங்கணும். PAK 21 சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். நூற்றாண்டு கல்விகள், 21st century கற்றல் கற்பித்தல் அப்படின்னும் போது, உயர்நிலை சிந்தனைச்சரன் சொல்லும் போது, இவையற்ற எல்லாமே நம்ம வந்து உடனே உள்வாங்கி அவற்றை நம்மளது கற்றல் கற்பித்தல பயன்படுத்துகின்ற நிலையில நம்ம நம்மை தயார்படுத்தி கொள்கின்றோம் சரிங்களா. அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. தொழில்நுட்பம் வரும்போது நமக்கு தொழில்நுட்பம் என்பது ஒரு பெரிய பூதாகரமான ஒன்றாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அது வந்து நமக்கு செல்ல பிராணியாக மாறிவிட்டது. அது நம்ம வந்து வளர்ப்பு பின் பிராணியாக வச்சிருக்கோம். ஒரு காலத்துல நம்ம அதை பார்க்கவே முடியாது, பயந்துகிட்டு இருந்தவங்களாம் இன்று அவங்க சொல்ற கட்டளைக்கு ஏற்ப இயங்குகின்ற ஒன்றாக மாற்றிவிட்டார்கள். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த கல்வியல் உலகமே மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கின்றது சரிங்களா. நம்ம வந்து தொழில் புரட்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த 4ஆம் தொழில் புரட்சிக்கும் 3ஆம் தொழில் புரட்சிக்கும் நீங்க கால வரையறை எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் 4ஆம் தொழில் புரட்சிக்கும் 5ஆம் தொழில் புரட்சிக்கும் 5 ஆண்டுகள் கூட இல்லை. நம்ம ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் 4ஆம் தொழில் புரட்சி பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்பொழுது இந்த ஆண்டு 5ஆம் தொழில் புரட்சியை பற்றி உலகம் பேசிக்கொண்டிருக்கின்றது. அப்போ ஆசிரியர்களான நாம் எதிர்காலத்திற்காகத்தான் மாணவர்களை தயார்படுத்துறோம். நம்ம வந்து அந்தந்த காலத்துக்கு மாணவர்களை தயார்படுத்துவது இல்லை. இதை நாம் உணர வேண்டும். நம்ம என்ன இப்ப நமக்கு 1ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் அவங்க எஸ்பிஎம் முடிக்கும் போது ஒரு 16 ஆண்டுகள் கடந்திருப்பாங்க சரிங்களா. ஒரு 10 ஆண்டுகள் அவங்க கடந்திருப்பாங்க அப்படின்னும் போது 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து அதற்கான கற்றல் கற்பித்தல் நடத்துகின்ற ஒரு நிலையில் நாம் மாறியாக வேண்டும். அதுல முக்கியமான ஒரு கூறு நாம் சொல்லுகின்ற செயற்கை நுண்ணறிவாற்றல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்றோம். அந்த வகையில இந்த PDPR என்று வரும்பொழுது நிச்சயமாக பாத்தீங்கன்னாக்கா கல்வி அமைச்சர் நம்மளே சொன்ன கல்வி அமைச்சுக்கு வந்து நம்ம நன்றி பாராட்டணும். ஏன்னா நம்ம வந்து இப்ப ஜஜரன் கரிக்குலம் கொடுத்தாங்க. நம்மளுடைய காலம் வந்துட்டு குறைந்த போன நேரத்துல நம்மளுடைய கலைத்திட்ட மேம்பாட்டு நடுவம் என்ன செஞ்சாங்க, கலை ஒரு ஒரு கரிக்குலம் வந்து ஜாஜார் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஒரு சீரமைக்கப்பட்ட கல்வி முறை, நம்ம ஒரு கல்வி பாடத்திட்டம் நமக்கு உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுல நீங்க நிச்சயமா ஆசிரியர்கள் பார்த்திருப்பீங்க, கண்டுங்கன்னு இருக்கும், அசாஸ் இருக்கும், தம்பா நெறிஞ்சு, பெலங்காப் நெறிஞ்சு. அப்ப இந்த 3 நிலையில அவர்கள் எதை உள்வாங்கி எப்படி நடத்தணும் என்பதற்கான விளக்கங்கள் அனைத்தும் வழிகாட்டியாக வழங்கப்பட்டது. அதோடு நீங்கள் எப்படி உங்களுடைய கற்றல் கற்பித்தல நடத்த வேணும், இப்ப இந்த கால அட்டவணை போடுவது வந்தோடனே, இந்த Version 2.0 வந்தோடனே, PDPR Version 2.1 வந்தோடனே, நிச்சயமாக நம்ம வந்து பல இன்னல்களுக்கு ஆளானோம். அதுலயும் குறிப்பாக தலைமை ஆசிரியர்களும் துணை தலைமை ஆசிரியர்களும், பாடவியல் துணை தலைமை ஆசிரியர்கள் GPK 1 சொல்றோம்ல, இந்த பாட அட்டவணை எப்படி நம்ம போட போறோம் அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக கல்வி அமைச்சு உணர்ந்திருந்தார்கள், அது உங்களுடைய லோக்காலிட்டி, உங்களுடைய சூழலியல் அடிப்படையில் உங்கள் மாணவர்கள், உங்கள் பெற்றோர்கள் அவர்களை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க வழங்கணும். அதுலதான் அவங்க வந்துட்டு கூலியான் டைம் கொடுத்திருந்தாங்க, டியூட்டோரியல் கொடுத்திருந்தாங்க. நீங்க எப்படி செய்ய போறீங்க, ஏங்கலையில வகுப்பு செய்ய போறீங்களா, முடக்கலையில செய்ய போறீங்களா, இல்ல புறவெளியில செய்ய போறீங்களா அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க, தெரிவுகள் கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு. ஆன்லைன்ல நீங்க செய்யலாம், ஆஃப்லைன்ல செய்யலாம், ஆஃப்சைட்ல செய்யலாம் அப்படின்னு. சில மாநிலங்கள்ல ஆஃப்சைட் என்பது நடத்தப்படாமல் இருந்தது, அதற்கான காரணங்களும் இருக்கு. அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இதைத்தான் நீங்க செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தாமல் உங்களுக்கு அதுல சில வாய்ப்புகளும் வசதிகளும் கொடுத்தார்கள். ஆனால் ஆசிரியர்களே, நீங்கள் நிச்சயமாக ஒன்றை வந்து என்ன சொல்லுவாங்க, மனத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன் ஆசிரியர்களுக்கு பழு அதிகம் அப்படின்னாக்கா நீங்க தான் மாணவர்களை சந்திக்கின்றீர்கள். கல்வி அமைச்சோட என் ப்ரோடாக்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மாணவர்கள் சரிங்களா. அந்த மாணவர் ஆக்கம் என்பது கமஞ்சாடியான் மூரேட் என்பது தான் நம்ம வந்து இஸ் மெஷரபிள், அதைத்தான் நம்ம வந்து அளவிட முடியும். அந்த அளவிடக்கூடிய உருவாக்கத்தை, மாணவராக்கத்தை நாம் செய்துக்கு நாம இருந்து செய்யறதுனால தான் அந்த டிஃபெக்ட், அதுல இருந்து வருகின்ற சிக்கல்கள் குறைகள் கலை, இது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க கிளமான்னு சொல்றோம்ல, நம்மளுடைய குறைகள் எல்லாமே வந்து வெளிப்படும் போது அதற்கான மாற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது தான் கல்வி அமைச்சோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அப்ப அங்க களத்தில் நீங்கள் இருப்பதால் நீங்கள் வந்து அதிகமான சுமையை நீங்கள் உணர்வதாக நீங்கள் நினைக்கலாம். ஸோ அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நம்ம இதெல்லாமே ஏற்கனவே கற்றுக்கொண்டது தான், இது எதுவுமே புதியது கிடையாது. ஒரு மாணவனுக்கு நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு செய்தியை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்ம இந்த VAK சொல்லுவோம் சரிங்களா, இந்த இயங்கலை கற்றலாக இருந்தாலும் விஜுவல் ஆடிட்டோரி கினெஸ்தெடிக்னு,
சரிங்களா. இந்த மூன்று வகை மாணவர்கள் தான், மனிதர்களை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இயங்கலை கற்றல் கற்பித்தல் வகுப்புகள் வரும் பொழுது அவர்கள் விஜுவலாக இருந்தாலோ, ஆடிட்டோரியா இருந்தாலோ, இல்ல கினெஸ்தெட்டிக்கா இருந்தாங்களோ, அவங்க என்ன மாதிரியான சூழல்ல வகுப்புகள் அறையில உட்காந்துருப்பாங்க, அதாவது ஒரு கண்ணின் திரையை முன்னுக்கு உட்காந்துருப்பாங்க, ஒரு தொடு தொடு திரைக்கு முன்ன உட்காந்துருப்பாங்க, எவ்வளவு நேரம் அவங்களால உட்கார முடியும், உங்களுடைய கற்றல் கற்பித்தல் எந்த அளவுக்கு அவங்களை கவரும் வகையில் அமைக்க வேண்டும், நீங்கள் காணொலிகள் பயன்படுத்தணும், நீங்க சில நேரத்துல வந்துட்டு விளையாட்டுகள் பயன்படுத்தணும், எப்படி நம்ம வந்து பல்வகைமை வகுப்பறை கற்றல பயன்படுத்துறோமோ அதே நிலையில தான் நீங்கள் நடத்துவதற்கான சூழலை நீங்கள் உருவாக்கி கொண்டால் மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டிய தகவல்களை, நாம் சேர்க்க வேண்டிய கற்றல் தரத்தை மாணவர்கள்ட்ட சேர்க்க முடியும். எது எப்படியாக இருந்தாலும் நாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும், நமது மாணவர் ஆக்கத்திற்கு நம்மால மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். அந்த மாணவனுக்கு சேர்க்க வேண்டிய கற்றல் கற்பித்தலை, அந்த கற்பித்தலை அவங்க கிட்ட போய் சேர்க்கணும், அந்த கற்றல் தரத்தை அவர்கள் அடைவதற்கு நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். இதுல ஒரு பெரிய சிக்கல் உண்டு, அந்த சிக்கலை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு காலகட்டத்துல வகுப்பறையில் மட்டுமே கற்றல் கற்பித்தல் நடந்தது. ஸோ அந்த கற்றல் கற்பித்தல் பெற்றோர்களுக்கு வந்து தெரியாது, எப்படி வகுப்பு நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்றது மாணவர்கள் சொல்ற நிலையில மட்டும்தான் பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனா எப்பொழுது அது இயங்கலை கற்றலாக மாறுனுச்சோ, ஒரு குடும்பமே நீங்கள் கற்றுக் கொடுத்ததை பார்த்திருப்பாங்க, ஒரு குடும்பமே அங்க உட்காந்து அது பெரிய கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு மிகப்பெரிய மன அழுத்தமாக இருந்திருக்கலாம், மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இதை நாம் தேடி நம்ம விரும்பி செஞ்சது இல்லை அப்படின்னும் போது, நம்ம ஒரு தயாரிப்பு என்பது சிறந்த நிலையில் அதை தயாரித்து அந்த மாணவர்களை கொண்டு சேர்க்கின்ற நிலையை நாம் ஏற்படுத்தணும். இன்னொன்று, ஆசிரியர்களே, நீங்கள் வகுப்பு நடத்துனீங்க அப்படின்னாக்கா சிறப்பு. ஆனால் நீங்கள் வகுப்பு நடத்தாம, நீங்கள் வகுப்பு நடத்துறீங்க, உங்கள் நண்பர்கள் நடத்தலை, உங்கள் நண்பர்கள் நடத்துறாங்க, நீங்கள் நடத்தலை, இதை எல்லாமே பெற்றோர்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். அதான் சொல்கிறேன், கல்வி அமைச்சு என்பது நம்மை மட்டுமே உள்ளடக்கியது அல்ல, அந்த மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் அவங்களுக்கும் தெரியும், இன்னைக்கு அவங்களுக்கு தெரியுது. அப்படின்னும் போது நாம் என்ன செஞ்சிடறோம், ஒட்டு மொத்தமாக தலைமைத்துவத்துக்கு, கல்வி மாவட்ட கல்விக்கு துறைக்கு, பிறகு திணைக்களத்திற்கு, கல்வி அமைச்சுக்கின்ற ஒட்டு மொத்தமாக சில அவப்பெயர்களையும் நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். வகுப்புகள் சரியா நடத்தப்படலை, பாடங்களை கொடுக்கறது சரிங்களா, கற்பித்தல் என்பது மிக குறைவாக நடந்திருக்கின்றது. அதற்கான பல காரணங்கள் இருக்கு. ஆனால் இருந்த போதும் இன்னைக்கு மாடியூல் நீங்க செஞ்சு அனுப்பலாம், மாடியூல் செய்யறது கூட அதுக்கான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்க மாடியூல் செய்யணும், மாடியூல் என்பது பர் ஸ்ட்ரக்சர் சரிங்களா, அது டெம்போ மாஸ் அப்படின்னா, நீங்க வந்து சும்மா வந்து ஒரு கேள்வியை கொடுத்து அனுப்பிட்டா அது வந்துட்டு ஒரு வாரத்துக்கான பாடத்தை கொடுத்து அனுப்பிட்டீங்க இல்லையா, அதுல நோட்ஸ் இருக்கணும், வழிமுறைகள் இருக்கணும், அவங்க எப்படி செய்யணும்னு கற்றுக்கொள்வதற்கான எல்லா நிலையிலும் அவங்களுக்கு குறிப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் தான் அது மாடியூலாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க ஒரு பரிச்சை தாளியோ இல்ல ஒரு கேள்வி தாளியோ கொடுத்துட்டு இதுதான் நீங்க வந்து நான் வந்து மாடியூல் கொடுத்துட்டேன் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. கணினி வசதி இல்லாமல் இருக்கலாம், இயங்கலை வசதி இல்லாமல் இருக்கலாம், இணைய வசதி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த மூன்று முறைகளில் ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தினாலும் நிச்சயமாக கற்றல் கற்பித்தல் நடத்த முடியும். அப்படி நடத்திய ஆசிரிய பெருமக்களும் நம் மலேசிய திருநாட்டில் பலரும் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருவரை நீங்க தொடர்ந்து அனுமதி நிச்சயமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வகையிலே என்னுடைய நண்பர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியிருப்பேன், நான் சொல்ல வந்த சில செய்திகளும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று நினைக்கின்றேன். நிறைவாக, மாற்றத்தின் முகவர் ஆசிரியர், அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் ஒழிய இனி தொடர்ந்து வரும் மாற்றங்களுக்கும் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள முடியும். எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் உடனே எதிர்வினை ஆற்றி விடாதீர்கள், இது அன்பு வேண்டுகோள். ஏன் அப்படின்னாக்கா, இப்ப இடையில வந்து இது ஆசிரியர்கள் நண்பர்களுக்குனாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன், சில நம்ம உடனே வந்து விசைப்பலகை வீரர்களாகவும் ஊடகத்திலையும் உடனே நம்மளுடைய தகவல் நம்ம அனுப்பிடுறோம் சரிங்களா, அது முகநூலாக இருக்கட்டும், புலனாமலையை அனுப்பி நம்ம வந்து கல்வி அமைச்சுக்கு எதிர்ப்பான சில தகவல்கள், எதிரான சில தகவல்களை உள்ளீடு செய்த ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். இதெல்லாம் நிச்சயமாக நம் பணியை பாதிக்கும். இது செய்ய வேணா, செய்யறதும் செய்யாத உங்க விருப்பம் தான், செய்யக்கூடாது என்பதை நான் சொல்ல வரல. ஆனா இது ஒரு ஆசிரியராக இது சரியான ஒரு வினையாற்றலாக இருக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது. நீங்கள் பொறுமையாக இருந்து அதற்கான தேடலை செய்யுங்கள், நிச்சயமாக அதற்கான வழி பிறக்கும். ஆசிரியர்கள் சிறந்தவர்கள், அது தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் உயர்ந்தவர்கள், எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பது போல நிச்சயமாக அந்த பணியை நீங்கள் இன்னும் மேலும் சிறப்பாக செய்வீர்கள் என்று எதிர்ப்பு சொல்லி
வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். மீண்டும் எதுவும் வாய்ப்பும் இருந்தால் இல்லை கேள்விகள் இருந்தால் அதற்கு பதில் சொல்வேன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உதவி இயக்குனர் ஆசிரியர் திரு சரண் அவர்களுக்கு அவர் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு முதலில் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரு சொன்னதுல வந்து ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடித்திருந்தது. அதுல முதலாவதாக அவர் சொன்னது வந்து குரு அடிலா ஏஜென்ட் குருபகன், ஓகேங்களா, மாற்றத்திற்கான முகவர் யார் என்றால் ஆசிரியர். ரெண்டாவது வந்து க மஞ்சடியன் முறை நினைக்கிறேன். இந்த 21 நூற்றாண்டு கற்றல் கற்பித்தலுடைய அந்த நம்ம அல்டிமேட் கோல் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இலக்கே வந்து யாருன்னா மாணவர்கள், மாணவர் ஆற்றல் தான் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கின்ற இயங்கலை அல்லது இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் என்று பார்க்கும் பொழுது அவருடைய கருத்துக்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வந்து பகிர்ந்து கொண்டார். அதாவது உண்மையாவே மாணவருடைய பின்னணியை வந்து அறிந்து கொண்டு நம்ம வந்து பாடம் கற்றல் கற்பித்தல் நடக்குதா, மாணவருக்கான தேவை என்ன இருக்கின்றது, என்ன சிக்கலை அவன் எதிர்நோக்குகின்றான், இப்படி பல்வேறு நிலைகளை வந்து நம்ம அவர் வந்து அவர் கருத்து வந்து அது பதிவு செய்திருந்தார். அந்த அடிப்படையில் வந்து ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக தன்னுடைய வழிகாட்டுதலின் கீழ் இருக்கின்ற ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து கண்டிப்பாக எல்லா பள்ளியிலையும் ஒவ்வொரு பள்ளியும் ஒரு சிக்கலை கொண்டு வைக்கும். அப்படி இருக்கின்ற நிலையில வந்து நான் அண்மையில கூட ஒரு ஒரு செய்தி சுருள் பார்க்கும் பொழுது இந்த பூர்வீக குடியினர் மக்கள் மத்தியில கூட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன், நம்மகிட்ட இணைய வசதி இல்லை, திறன் பேசி இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனா அவங்களுக்கு பார்த்து யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. அப்படி இருந்தாலும் கூட அந்த ஒரு நிலையிலும் பூர்வீக குடியினர் ஒரு பழகை வீடு ஒரு காட்டு பகுதியில இந்த பிங்கர் ஹூத்தான் சொல்லுவாங்க அந்த பகுதியில வாழ்ந்துகின்ற மக்கள் மத்தியில இந்த இல்லிருப்பு கற்றல் வந்து எந்த அளவுக்கு திறம்பட நடைபெற்று வருகிறது என்பதை ஒரு செய்தி காட்சியாக அண்மையில வந்து ஒரு செய்தியில போட்டிருந்தாங்க, நீங்களும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நினைக்கின்றேன். இப்படி பல்வேறு நிலையில மாணவர் பின்னணியை கொண்ட அந்த அந்த சவால்கள் வந்து இருக்கின்றது இல்லை என்று கூறவில்லை. அப்படி இருக்கின்ற நிலையில ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக நிச்சயமாக நீங்க பல அனுபவங்களை பெற்றவராக இருப்பீர்கள், பல ஆசிரியர்களை சந்தித்திருப்பீர்கள், பெற்றோர்களை சந்தித்திருப்பீர்கள், மாணவர்களையும் கண்டிப்பாக கடந்துதான் வந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில வந்து உங்களுடைய அனுபவத்துல நீங்க எதிர்நோக்கிற பெரிய சவால் இந்த இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல்ல ஆசிரியர் பார்வையில் இருந்தும் பெற்றோர்கள் பார்வையில் இருந்தும் அல்லது மாணவர்களையும் நீங்க உள்ளடக்கி கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்வு செய்யலாம் என்று அழைக்கின்றேன் ஐயா. அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். முன்னெல்லாம் வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து ஆசிரியரோட கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வகுப்பாக ஏறி இறங்கி செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு வகுப்புக்கும் சென்று ஆசிரியர் எப்படி பாடங்களை நடத்துகிறார்கள் என்பதை கவனிக்கின்ற ஒரு எளிமையான ஒரு வழிமுறை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கின்றது. சார், அதனோட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். வாங்க சார், உங்களுடைய கருத்துக்களை வந்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. ஓம் நமச்சிவாய, வாழ்க வாழ்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. கல்வி என்பதே மிக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. அதுவே சமுதாயத்தையும் உலகத்தையும் மாற்றக்கூடிய ஒன்று. இந்த வேலையில நமது இன்றைய இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் அல்லது பிடிஆர் 2.0 சுழியத்திற்கு இந்த விரிவரங்கத்திற்கு என்னையும் அழைத்து எமது கருத்துக்களையும் கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் அறவாரியத்திற்கும் மற்றும் இணைய அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வேலை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2020 மார்ச் மாதத்துக்கு பிறகு நமது கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நீங்க பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். கல்வி அமைச்சர் அப்பொழுதுதான் வந்தார். வந்த உடனே இந்த மாதிரி சிக்கல் வந்தோடனே எங்கள் நாங்கள் யூனியன்ல இருப்பதனால எங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் போட்டப்ப பேசினாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு. அப்போ அவங்களுடைய பார்வையில வந்து பொதுவாகவே அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா எப்படி இந்த திட்டத்தை வந்து நடத்தணும் அப்படிதான் பார்ப்பாங்க. சிக்கல்கள் வந்து அவங்களுக்கு குறைவாக தான் பார்ப்பாங்க. அந்த சிக்கல்களையும் குறைகளையும் கொண்டு அவர்கள் சேர்ப்பது வந்து யூனியனுடைய வேலை அல்லது சங்கத்துடைய வேலை. அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எவ்வாறு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குறிப்பாக மாணவர்களும் அந்த கற்றல் கற்பித்தல தடையில்லாமல் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கல்வி அமைச்சர் பல நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள். அவற்றில் ஒன்றுதான் இந்த இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல். நீங்க பாத்தீங்கன்னா
கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாங்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றம் செய்யும் போது ஒவ்வொரு மாற்றம் வரும் பொழுதும் பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு வந்து அது சுமையாகவே நினைக்கிறார்கள். அது உண்மையும் கூட. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க யாருக்கு சுமைன்னு சொன்னா முதல்ல சுமைய தலைமை ஆசிரியர்கள் தான். ஏன்னா அவன் எங்களுக்கு தான் அதை முதல்ல புரியணும், புரிந்து கொண்டு ஆசிரியர்கள்ட்ட நாங்க தெளிவுபடுத்தணும், தெளிவுபடுத்த பிறகு அவர்கள் சரியா செய்யறாங்கன்னு சொல்லி அதை கண்காணிக்கணும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். இவர்களுக்கு மட்டும் நாங்க பதிலளிக்கிறது இல்ல, முதல்ல மாவட்ட கல்வி அமைச்சு, பிறகு மாநில கல்வி அமைச்சு கல்வியிலாக்கா, அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சு கூட நாங்க சொல்ல வேண்டியிருக்கோம். அதை தவிர்த்து பெற்றோர்கள் இப்ப நம்ம வாட்சன் பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்குள்ள பெற்றோர்கள் வந்து அதிகமா எங்களுக்கு நேரடியா தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. சோ அவர்களுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கோம், என்ன மாதிரியான சூழல்ல என்ன சார் செய்ய போறீங்க, எப்ப பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரீதியில பார்க்கும் பொழுது ஆசிரியர் மாணவர் பெற்றோர் இந்த மூவரையும் சரிப்படுத்தி அல்லது சரியான ஒரு இலக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தையும் மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல சரிப்படுத்த வேண்டியது தலைமையாசிரியருடைய பொறுப்பாக இங்க இருக்கிறது. அது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து என்ன சிக்கல்னு சொன்னா ஒரு விஷயத்தை அரசாங்கம் அமல்படுத்தும் போது குறிப்பா கல்வி அமைச்சு அமல்படுத்தும் பொழுது ஆசிரியர்களுக்கு அதில் போதிய அளவு பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டியது தேவையான ஒன்று. இந்த இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நம்ம மூன்றாம் மாதம் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு நம்ம வந்து மிக இலகுவாகவே இருந்தோம். கல்வி அமைச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பிறகு அவங்க யோசித்து சொன்னாங்க சரி ஓகே இல்லிருப்பு கட்டல் கட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று கருத்து கொண்டு வரும் பொழுதுதான் நம்ம இந்த திட்டங்கள் எல்லாம் இயங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஆரம்ப காலகட்டத்துல கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒப்பீட்டு செய்யும் பொழுது ஆரம்ப காலத்துல ஒரு 10 மாணவர்கள் 5 மாணவர்கள் ஒரு 20 மாணவர்களுக்குள்ளாரதான் வந்து சில வகுப்புகள்ல வந்து இணைய மொழி கற்றல் கற்பித்தல் அல்ல இயங்கலை மூலம் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா தற்போதைய சூழல்ல 30 பேர்கிட்ட வராங்க அல்லது 25 பேருக்கு மேல இருக்காங்க வைத்துக் கொள்ளுங்களேன். அது வந்து ஒரு மாற்றம். யாருக்கிட்ட மாற்றம்னா பெற்றோருக்கிடையே ஒரு மாற்றம். என்னுடைய பிள்ளை கல்வியில் பின்தங்கிவிடக் கூடாது என்ற ஒரு அடிப்படையை விஷயத்தை பெற்றோர் உணர தொடங்கிவிட்டார்கள். முன்பெல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வீடியோ இல்லாத வீடு விடியாது அப்படின்னாங்க. இப்போ இணையம் இல்லாத வீடு வீடியராது என்ற ஒரு அடிப்படையில இணையத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாங்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம அமைந்து வாழ்க்கை பரிமாணம் அடைஞ்சிருச்சு. ஆக இந்த விஷயத்துல வந்து பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதுலாம் சில விஷயங்கள் நாங்க செய்தோம். என்ன செய்தோம் சொன்னா தகவல்கள் பரிமாற்றம் செய்துகிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் போய் சேருது அல்லது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா போய் சேர வேண்டியவங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கணும்ன்றது எங்களுடைய இலக்கு. அப்படி சொல்லி 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 அப்புறம் மாற்றங்கள் செய்து சில பெற்றோர்கள் பிரவேசப்படுவாங்க சார் எங்க வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரே ஒரு கைபேசி தான் இருக்கு நாங்க எப்படி சார் பாடம் நடத்துறது. அதற்குள்ள மாற்று கருத்துக்கள் சொல்லுவோம். சில நேரத்தில் சில பெற்றோர்கள் வந்து ஐயா நான் வேலைக்கு போறேன் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் 9 மணிக்கு பிறகுதான் பாடம் கொடுத்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களேன்னு சொன்னாங்க. கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவர்களின் நிலைக்கேற்பவும் பள்ளியின் நிலைக்கேற்பவும் முடிவு எடுக்க வேண்டிய அதிகாரத்தை பள்ளி தலைமையாசிரியர் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கற்றல் கற்பித்தல் பாதகம் இல்லாம நடக்கணும்ன்றதுக்காங்க. அப்ப நான் ஆசிரியர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். நம்மளுடைய பெற்றோர்கள் 9 மணிக்கு தான் வராங்கன்னு சொன்னா பயிற்சிகள் கொடுக்கின்ற பயிற்சிகள் வந்து நான் 10 மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லைன்ற ஒரு ஒரு கொள்கைக்கு கொண்டு வந்த பிறகு ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சில ஆசிரியர்கள் மாலையில தான் வகுப்பை நடத்துவாங்க 7 மணிக்கு பிறகு அல்லது 8 மணிக்கு பிறகு பெற்றோர் வந்த பிறகு. அதன் மூலமாக என்ன நடந்துச்சுன்னா மாணவர்களின் பங்களிப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. ஆக நம்ம வந்து காலத்தின் கட்டாயத்துல இருக்கோம். என்ன கட்டாயத்துல இருக்கோம்னு சொன்னா பெற்றோர்களுடைய தேவைக்கு ஏற்பவும் நம்ம நடந்து கொள்ள சூழல்ல இருக்கோம். சில நேரம் நம்ம கட்டாயப்படுத்தலாம் நீங்க 8 மணிக்கு தான் வந்து ஆகணும்னு. கல்வி அமைச்சர் சொன்னா காலையில பாடம் நடத்துங்க இரவுல வந்து நீங்க பயிற்சி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்பொழுது இந்த PDPR 2.20 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் பாடம் நடந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஆசிரியர்கள் பாடம் போதிக்கணும், 1/2 மணி நேரம் வந்து அவங்க டுட்டோரியல் அல்லது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது அவங்க செய்வதெல்லாம் கண்காணிக்கணும்ன்ற ஒரு அடிப்படையில பாடங்கள் இயக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களிடையே பெற்றோரிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கின்றோம். குறிப்பாக தலைமை ஆசிரியர்கள் இதுல வந்து ஆசிரியர்களிடையே பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிரியர்கள் வந்து ஓரளவுக்கு கணினியில பரிச்சார்த்தம் இல்லாதவர்கள் கூட தற்பொழுது இயங்கலை வழி பாடம் நடத்த கற்றுக்கொண்டார்கள். இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அழுத்தம்னு சொல்லலாம். அழுத்தம் சொன்னாக்க ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக நான் கருதுகின்றேன். ஆக அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் இப்பொழுது அவர்களும் பாடம் நடத்துகிறார்கள். அப்ப இந்த காலத்தின் கட்டாயம் இது. அப்ப அவங்க ஏற்றுக்கொண்டு நடத்தும் பொழுது மாணவர்களையே என்ன போகணுமோ அது சரியான ஒரு கற்றல் கற்பித்தல் நடக்கிறது. அதே வேளை முதல்ல ஐயா சரவணன் சொன்னது போல இந்த கற்றல் கற்பித்தல் மாணவர்களின் அடைவு நிலையை எப்படி மதிப்பீடு செய்ய போறோம்
இந்த ஒரு விஷயமும் நம்ம சிந்திக்க வேண்டிய சூழல்ல இருக்கின்றோம். குறிப்பாக மாணவர்கள் இப்ப மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் கொடுக்குறாங்க, பாடம் கொடுத்த உடனே அவர்கள் பேசுறாங்களா இல்லையா? ஒரு காலத்துல நீங்க ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இணைய வழி அது கூகுள் மீட் சொல்லுவாங்க இல்லையா, அது வழி பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் அவங்களுடைய அந்த ஒளி வாங்கிய வந்து முடக்குவதே இல்லை, அவங்க விருப்பத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல ஆசிரியர்களை நடத்தும் போது கூட ஆசிரியர் அப்படிதான் செய்தாங்க, அவங்களுக்கு தெரியல எங்க முடக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தார்கள். ஆனா இப்பொழுது நம்மளுடைய பள்ளியில வந்து மாணவர் பள்ளி மாணவர் உட்பட அவர்களுக்கு வந்து இது பயிற்சிக்கு வந்து விட்டது. ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. சில நேரம்ல போனவாறு இப்ப எங்களுக்கு வந்து ஐயா சரவணன் சொன்னது போல ஆசிரியர்கள் படித்து கொடுப்பதை வந்து நாங்க ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு கூகுள்ல அந்த இணையத்திலேயே போயிடுறோம், போயிட்டு வந்துட்டு இருப்போம் என்னென்ன செய்துட்டு இருக்காங்கன்னு. அப்படி போய் பார்க்கும் பொழுது சில ஆசிரியர்கள் அபரீதமான முறையில படித்து கொடுக்கிறார்கள், ரொம்ப அதிகமான ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். அதெல்லாம் வந்து ஒரு உற்சாகத்தையும் நமக்கே ஒரு உற்சாகத்தை குடிக்கிறது, சந்தோஷத்தை குடிக்கிறது. மாணவர்கள் பங்களிப்பு ரொம்ப அற்புதமா இருக்கிறது. ஆக இந்த வேலையில வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் மலேசியாவில் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் இந்த வேலையில வந்து பாராட்டி தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் அவர்கள் புதிய நடைமுறைக்கும் புதிய இயல்புக்கும் தங்களை உருமாற்றி கொண்டார்கள். அதன் மூலமாக கற்றல் கற்பித்தல புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனா இது நீங்க இன்னொரு சிந்திக்க வேண்டும். ஐயா முதல்ல சொன்னது போல தொழில் புரட்சி ஐந்துன்னு வந்துருச்சு. எதிர்காலத்துல எப்படி இருக்க போறோம்? நான் அடிக்கடி ஆசிரியர் சொல்லுவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டிய சூழல் இருக்காது. ஏன்னா ஆபீஸே இப்ப சில நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு ஆபீஸே தேவையில்லை, அதாவது ஒரு அலுவலகம் தேவையில்லாத அளவுக்கு சில இயக்கங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கின்றன. அந்த அளவுக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ நம்மளும் நம்மளுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். பெற்றோர்களுக்கு போதிய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும், குறிப்பாக நம்ம இந்திய பெற்றோர்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பெற்றோர்களும் மலாயக்கர்கள் தான் சற்று பின்தங்கி இருக்கிறாங்க, சீனர்கள் தெளிவா இருக்கிறாங்க. எங்களுடைய ஆய்வுல சில நேரத்துல ஆய்வுலாம் படிக்கும் பொழுது நான் பாக்குறேன், கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள்ல 100% பெற்றோர்கள் இணையத்தில் படிப்பதற்கு ஊக்குவிக்கிறாங்க. சுலபமா இருக்கான், வீட்டுல அந்த டிரான்ஸ்போர்ட் காசு இல்ல, உணவு செலவு இல்ல, வீட்டுல இருந்து சாப்பிட்டுக்கலாம் எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு அவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கிறது. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு சிந்தனையை வந்து புதிய சிந்தனையை நம்மளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளும் அதை அமல்படுத்த வேண்டும். ஆக இந்த வேலையில வந்து ஆசிரியர்கள் குறிப்பாக மதிப்பீடு செய்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிரியர்களிடையே சில சிக்கல்கள் இருக்கும். என்ன சிக்கல்னா எப்படி நான் மதிப்பீடு செய்ய போறேன் அப்படின்னு. நிறைய வழிகள் இருக்கு. ஐயா சொன்னது போல இந்த ப்ராஜெக்ட் பேப்பர் ப்ராஜெக்ட் வேலை கொடுக்குறோம், அதை கொடுக்கும் பொழுதே நம்ம தெளிவான சில விளக்கங்கள் கொடுத்துடணும். அதே போல பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது தெளிவானது இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் வந்து கொடுக்கின்ற பயிற்சிகள் யாரு பார்த்தாலும் எந்த ஒரு பெற்றோர் பார்த்தா கூட அவங்களுக்கு படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சிகள் இருந்ததுன்னு சொன்னா, அந்த அந்த விளக்கங்கள் அல்லது கேள்விகள் இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக எல்லோரும் உதவி செய்யலாம். முன்பு வந்து ஆசிரியர் மட்டும்தான் போதித்துக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது பெற்றோர்களும் போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வேற வழி இல்லாம அவங்களும் படிக்கிறாங்க, அவங்களும் நம்ம கூட அமர்ந்திருக்கிறாங்க. ஆக இந்த இது ஒன்று வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் ஏற்படுகின்ற தடைகளை நீக்குவதற்கு பெற்றோருடன் நம்ம நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமாக கற்றல் கற்பித்தல்ல மிக சிறந்த ஒரு பரிமாணத்தை நம்ம அடைய முடியும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆக இதை வந்து எப்பயுமே வாய்ப்பாகவே நம்ம பார்க்க வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அதன் அடிப்படையில நமது பள்ளியில பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கூட என்ன செய்யறோம்னு சொன்னா, முதல்ல பெற்றோர்களிடையே நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஆரம்ப காலகட்டத்துல வராத பெற்றோர்களிடையே துறை தலைமை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் தான் அந்த போன் கைபேசி என கொடுத்துருவாங்க. நாங்க நேரடியாக அவங்க தொடர்பு கொண்டு என்ன சிக்கல் இருக்கு, ஏன் வர மாட்டேங்கன்னு சொல்லி பேசி அதன் மூலம் சில நல்ல மாற்றங்கள் செய்து சில வேலைகள்ல பெற்றோர் ஆசிரியர் சங்கத்து மூலமாக சில உதவிகள் செய்து அவர்கள் இவன் நீங்க நம்ப மாட்டீங்க தாத்தா சொல்லுவாங்களே தரவுகள் கூட பெற்றோர் சங்கம் சில பணம் கொடுத்து சில பெற்றோருக்கு உதவி செய்திருக்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது பெற்றோர்களுடைய மனப்பக்கம் மனப்பாங்கும் மாற்றமடைந்து இன்று வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 70% பெற்றோர்கள் முழுமையான ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஏன் 30% கொடுக்கலன்னு சொன்னா, இன்னும் பெற்றோர்கள் வந்து D40 இங்க அதிகமா இருக்கிறதுனால அந்த சிக்கல். ஆனா சில பள்ளிக்கூடங்கள்ல நான் விசாரிச்ச வரைக்கும் சில பெரிய பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோர்களின் பங்களிப்பு மிக அபரிதமாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 80-90% பெற்றோர்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்கிறார்கள். அதே வேளையில ஆசிரியர்களும் முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா சில ஆசிரியர்கள் தங்களுடைய போதனா முறையை மாற்றிக்கொள்வதற்கும் புதிய கற்றல் கற்பித்தலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். இதற்கு ஒரு வாய்ப்பை இந்த COVID-19 வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மதிப்பீடு என்று சொல்லப்படும் பொழுது அவர்களுக்கு வந்து பயிற்சிகள் கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும் அவர்களுடைய பயிற்சி தாள்களை திருத்துவதன் மூலமாகவும் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த குயிஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த கேள்விகள் புதிர்கள்
இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சொல்ல, சில நேரங்களில் அந்த குயிஸ் வந்து அப்பா அம்மாவே செய்துறாங்க. சோ அது வந்து அந்த கால ஓட்டத்துல அப்படி இருக்கிறது. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த அதுவும் மறைந்துவிடும், மாணவர்கள் முழுமையாக கற்றல் கற்பத்தில் ஈடுபடுவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய இலகுவான அணுகுமுறை என்னன்னு சொன்னா, நம்ம பேசணும், பெற்றோரிடம் தெளிவுபடுத்தணும், விளக்கம் கொடுக்கணும், ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு தன்மொழிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு. அதன் மூலமாக தான் ஆசிரியர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நம்ம உதவி செய்யணும். தலைமை ஆசிரியருடைய பணியை வந்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இவன் மாணவர்களுக்கு கூட தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது, தன்முனைப்பு கொடுப்பது. ஆக இந்த விஷயங்களை அனைவரும் செய்தோம் சொன்னா நமது தமிழ் பள்ளிக்கூடங்கள் நிச்சயமாக இந்த நமக்கு தெரியும் அடுத்த 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க போறாங்கதான். இருந்தாலும் எந்த நேரத்துல கூட இந்த வகுப்பறைகள் வந்து நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திடீர்னு மீண்டும் கூட அரசாங்கம் வந்து வாபஸ் பண்ணிடலாம், அதாவது மீண்டும் பள்ளி நாங்கள் திறக்க மாட்டோம், கொஞ்ச நாளைக்கு நாங்கள் வைத்திருக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கருதி அப்படி செய்யும் பொழுது கூட நம்ம வந்து தயார் நிலையில இருக்க வேண்டும். ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை அமல்படுத்தி நமது பிள்ளைகளின் வெற்றிக்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, அதாவது இந்த சதுரங்கம் சொல்லுவாங்களே, செஸ் சொல்லுவாங்க இல்லையா, செஸ் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்ப நான் பேசிட்டு இருப்பது நீங்க நேரடியாக என்னோட முகத்தை பாக்குறீங்க. செஸ்ல வந்து இன்னொரு வெப் கேமரா வைத்து அந்த மாணவன் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்ப்பதற்கு அவங்க வைக்கிறாங்க. நான் இப்படி கூட யோசிச்சு பாக்குறேன், அரசாங்கம் வந்து கல்வி அமைச்சு இப்படி கூட யோசிக்கலாம், இந்த மாதிரி வெப் கேமரா வச்சுட்டு பரிச்சயம் கூட எழுதி வைக்கலாம், எழுதி வைக்கும்போது யாரும் சொல்லி தர முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு புதிய சிந்தனைக்கு நம்ம போக வேண்டியிருக்கோம். நம்ம கூட பரிச்சயம் அப்படி நடத்தலாம் இந்த விதமான மாற்று கருத்து இல்லாம. ஏன்னா அந்த வேப் வந்து கேமரா வந்து ஒரு ஏற்கனவே 50 ரிங்கிட் 60 ரிங்கிட்டுள்ளதான் இருக்குது. சோ ஆக இந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றபடி எப்பொழுதுமே கல்வியே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நான் கருதுகின்றேன். ஏன்னா ஒரு மாணவனின் அறிவு ஆற்றல் தான் ஒரு சமுதாயத்தின் இரு கண்கள், அப்படிதான் அந்த சமுதாயம் சிறப்பாக வரும் என்ற ஒரு அடிப்படையில வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா திரு தமிழர் அவர்களுக்கு நன்றி. அவருடைய கருத்து பகிர்வில் சில முக்கியமான சில விஷயங்கள் சொன்னாரு. அதுல குறிப்பாக நான் இங்கே வலியுறுத்தி அதனை கூற வருவது என்னவென்றால், இந்த சிந்தனை மாற்றத்தை பத்தி சொன்னாரு. ஆசிரியர்களுக்கான சிந்தனை மாற்றம், பெற்றோர்களுக்கான சிந்தனை மாற்றம், எல்லாருக்குமே அந்த சிந்தனை மாற்றம் வந்தால்தான் இந்த இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு அவர் சொன்னாரு. கண்டிப்பா வந்து ஆசிரியர்கள் மட்டும் சுமை இல்லை, எனக்கும் தான் சுமை அப்படின்னு சொன்னாரு. அடுத்த பேச்சாளர் போடுறது மணிக்கு ஒன்னொரு செய்தியை சொல்றேன். நம்ம தொடக்கத்துல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இன்பமான செய்தியை, மகிழ்ச்சி செய்தியை வந்து நேற்று வந்து அறிவிப்பு செஞ்சாங்க. பள்ளி வந்து எப்ப திறக்குது என்ற அந்த தேதி சொன்னது. ஆனா இப்ப நம்ம தமிழர் சையா சொன்ன போல, எப்ப திரும்ப அதை வாபஸ் பெற்றுக்குவாங்க, மீட்டுக் கொள்வார்கள் என்று சொல்லும் போது ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் பக்கு பக்கு பக்குன்னு அடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நிலைதான் வந்து பார்க்கின்றேன். காரணம் எல்லாம் வந்து எப்படா விடுமுறை வரும் வரும்னு ஏங்கிக் கொண்டிருந்த ஆசிரியர்கள் இப்ப எப்படா பள்ளி திறப்பாங்க என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலையும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த பெற்றோராக இருக்கின்ற ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியராக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் ஒரு அழுத்தமாகவும் இருப்பதையும் நாம் இங்க பார்க்க முடிகின்றது. இப்படிலாம் எவ்வளவுதான் நீங்க எனக்கு சுமை கொடுத்தாலும், எனக்கு வந்து எவ்வளவுதான் அழுத்தம் இருந்தாலும், எனக்கு வகுக்கப்பட்ட அதே 24 மணி நேரத்துல வந்து என்னோட மாணவர்களுக்கு வந்து நான் எவ்வளவு செய்ய முடியுமோ என்னால செய்ய முடியும் என்று இந்த பெருந்தொற்று காலத்துல தொடங்கிய காலத்துல அந்த இல்லிருப்பு கற்றல் கூட வரவே இல்லை. முதல்ல ஐயா சொன்னாரு வரவே இல்லை. ஒன்றும் நாடே வந்து ஒரு ஒரு மயான அமைதி போல இந்த 2 வாரமாக ஒரு முதல் 2 வாரம் என்ன யாருக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாம இருந்தது. அடுத்த ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே அந்த சூழலை சமாளித்து கொண்டு தொழில்நுட்பம் தன்னிடம் இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி கொண்டு கடா மாநிலத்துல ஆவட் தமிழ் பள்ளியில ஒரு திறன்மிகு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐயா பாலமுருகன் ஐயா அவர்கள் எவ்வாறு இந்த சவால்கள்லாம் விட்டு வந்திருக்காரு என்பதை அவர்கிட்ட கேட்கறதுக்கு வந்து இன்னொரு செய்தி நாம் இங்கே கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழில்நுட்பம் என்பது எல்லாருக்கும் கைவரப்பெற்ற ஒரு ஒரு திறன் கிடையாது, ஒரு ஸ்கில் இல்லை.
காரணம் அந்த பெருந்தொற்றுக்கு தொடக்க காலத்திலேயே நம்ம தமிழ் ஆரவாரியம் வந்து சில ஆசிரியர்களை அணுகி நம்ம வந்து கொஞ்சம் வீடியோலாம் வீடியோ டீச்சிங் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளானது, முதல்ல வீடியோ டீச்சிங் தான் பாருங்களேன். அதை நீங்கள் வந்து பதிவு செய்து நீங்கள் வந்து எங்களை வாட்ஸ்அப் பண்ணிக்கணும், நாங்கள் ஒரு யூடியூப்ல போட்டு மாணவர்களுக்கு பார்த்துக்கோன்னு சொன்னோம். சார் நாங்கள் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறோம் சார், முகத்தை நீங்கள் காட்டாதீங்க சார் அப்படின்னாங்க. அந்த ஸ்கிரீன் திரைக்கு முன்னுக்கு வந்து முகத்தை காட்டுவதற்கு கூட தயங்கி கொண்டிருந்த ஒரு காலம் ரொம்ப இல்லைங்க, இந்த போன வருஷம் மார்ச் மாதத்துல அப்படி இருக்கின்ற நிலையில இவ்வாறான ஆசிரியர்களுக்கான சவால்களை அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்ளலாம். இந்த பெடகஜின்னு சொல்றது வந்து அந்த மாறிடுச்சு. இப்ப வந்து அந்த முறையா நம்ம கல்லூரிகளை கற்றுக்கொண்ட அந்த பெடகஜிக்கல் நாலேஜ் வந்து இப்பொழுது அது அந்த முறை மாறிடுச்சு. இப்ப இயங்கலை வழியில இருக்கின்ற பெடகஜி வந்து பேரர். அப்ப நம்ம அங்க கற்றுக்கொண்ட விஷயத்தை முழுமையே இங்க பயன்படுத்த முடியாது பாருங்களேன். அதுல ஒரு சில விஷயங்கள் கூட தமிழ்ல செய்ய சொன்னாரு, கேம்ஸ் குயிஸ் விளையாட்டு இந்த மாதிரிலாம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் உங்களுடைய கற்றல் கற்பித்தல எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உங்களுடைய அனுபவத்திலிருந்து கொஞ்சம் தகவல்களை பரிமாறிக்கொண்டால் சிறப்பா இருக்கும். வாங்க திரு பாலமுருகன் சார். அமுதான தமிழே நிவாளி, அமுதான தமிழே நிவாளி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழுகின்ற அமுதான தமிழே நிவாளி. தாய்க்கு வணக்கம், தாய் தந்த தமிழுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நெறிப்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கும் மலாயா பல்கலைக்கழகத்தின் மொழி மொழியியல் புலத்தின் விரிவுரைஞர் ஐயா திரு செல்வஜோதி அவர்களுக்கும், இந்த அரியதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் அறவாரியத்திற்கும், மேலும் பஹாங் மாநில கல்வி திணைக்களத்தின் தமிழ் மொழி உதவி இயக்குனர் தமிழ் ஆர்வலர் ஐயா திரு சரவணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், எங்களோடு இன்று தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் வட்சன் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவரும் தமிழ் ஆர்வலர் ஐயா திரு தமிழரசு சுப்பிரமணியம் அவர்களுக்கும், தமிழ் அறவாரிய உறுப்பினர்களுக்கும், இன்று எங்களோடு குழுமியிருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னது போல, கால நிலைகளுக்கேற்ப கால சூழ்நிலைகளுக்கேற்ப ஆசிரியர்கள் என்பவர்கள் எவ்வகையிலும் தயாராக இருந்து கற்றலை எளிமைப்படுத்தி மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு கடமைக்குட்பட்டவர்கள். ஏஜென்ட் பூமுடாச்சாரான்னு சொல்லுவாங்க, ஏஜென்ட் புருபான் சொல்வது போல ஏஜென்ட் பூமுடாச்சாரா என்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கின்றது. அதாவது மும்முடாக்கான் சுவாத்து திண்டாக்கான், எந்த ஒரு கல்வி கற்றல் முறைகளையும் எளிமைப்படுத்தி எல்லா கால நிலைகளிலும் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கடப்பாடு ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. அதனை சிறப்பாக செய்ய வேண்டும் ஒரு நோக்கத்தோடு தான் மார்ச் கோவிட் பெருந்தொற்று நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பல முயற்சிகளை நான் மேற்கொண்டேன். அதாவது இந்த கூகுள் மீட் என்பதற்கு பின்னாடி பல பல வழிகள், பல குரல்கள், பல எண்ணல்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று மூன்று தரப்புகளும் இந்த இயங்கலை வழியாக கற்றல், இந்த குறிப்பாக கூகுள் மீட் வாயிலாக கற்பதை போன்றவற்றில் பல இன்னல்கள், பல சவால்களை எதிர்நோக்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு கூகுள் மீட் என்ற ஒரு குறும்படம் இயக்கியிருந்தோம். ஏற்கனவே 40 பேருக்கு மேல் வந்து ஆசிரியர் தரப்பிலிருந்து, மாணவர் தரப்பிலிருந்து, பெற்றோர் தரப்பிலிருந்து பல உண்மையான யதார்த்தங்களை நடித்து ஒரு தொகுப்பாக வெளியிட்டு இருந்தோம். அதுக்கு மலேசிய அளவில் பரவலான ஒரு கவனம் பெற்றது. ஆனாலும் இந்த ஏறக்குறைய ஓராண்டு காலகட்டத்தில் பல ஆசிரியர்கள் முன்வந்து தங்களை மாற்றி அமைத்து கொண்டு இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு இன்று மிக சிறந்த ஒரு படைப்பாளிகளாகவும் கற்றல் படைப்பாளர்களாகவும் விளங்கி வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் சமீபத்தில் அந்த மலாய் மொழியில மலாய் ஆசிரியர்கள் உட்படுத்திய அகடமிக் யூடியூபர்ஸ் சொல்லி ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. டெலிகிராம் வாயிலாக பல 1000 ஆசிரியர்கள் அதில் இணைந்து தங்களை வலைப்பதிவாளர்களாக, வலையொலி பதிவாளர்களாக உருமாற்றுவதற்கான பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த அகடமிக் யூடியூபர்ஸ் அதோட அட்மின் வந்து தொடர்பு கொண்ட போது ஏறக்குறைய மலேசிய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமே ஒரு 400 பேருக்கு மேல் தங்களை யூடியூபராக வலையொலி நடத்துனர்களாக உருமாற்றி கொண்டு அவர்களுடைய பல கற்றல் காணொலிகளை யூடியூப்ல பதிவு செய்து இன்று தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இது ஒரு ஒரு 4 மாத கால ஒரு பயிற்சிக்கு பிறகு மெல்ல மெல்ல தங்களை வந்து ஒரு நல்ல ஒரு வலையொலி தள கற்றல் அமைப்பாளர்களாக இன்று தன்னை உருமாற்றி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையில் உண்மையில் ஆசிரியர்கள் பாராட்ட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அந்த ஏப்ரல் மாதம் துவங்கி பாரதி கற்பனை தளம், inspire.com, சுடோரொலி வலையொலி, வாத்தியார் சேனல் என்று பல வகையான மாணவர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உழைத்து கொண்டிருந்த பல இயங்கலையில் 100க்கும் மேற்பட்ட
நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எங்களை கருத்தரங்குகள் எங்களை வகுப்புகளை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். எங்களுடைய அந்த பாரதி கற்பனை தளம் அதில் மட்டுமே இதுவரை 180 எங்களை வகுப்புகள் நேரடியில் சென்று அது மலேசிய கலை உலக சாதனையாகவும் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதாக. இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்புக்கு நிச்சயமாக ஆசிரியர்களுடைய அந்த தொழில்நுட்பத்திறன் ஆசிரியர்களுடைய முன் வந்து இந்த கற்றலை வழங்க வேண்டும் என்கிற ஒரு சிறப்பான ஒரு மனம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள். ஆக எல்லா வகையான சவால்களையும் தாண்டி நான் எப்படி ஒரு யூடியூபராக மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்திலிருந்து இந்த இயங்கலை வாயிலாக வழங்கினேன் என்பது பற்றி ஒரு திரைமுனை செயலியாகவே படித்திருக்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நேரடியை பார்த்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் நிச்சயமாக இதன் வாயிலாக இன்னும் நீங்கள் வந்து உத்வேகம் பெற்று இந்த கல்வித்துறையில் எல்லா நிலைகளும் அதாவது இப்ப பள்ளிக்கூடம் திறக்கவிருக்கின்றது. ஆனாலும் அந்த பஞ்சாதார அடிப்படையில் பார்க்கும்போது இன்னமும் சில திறன்களை நாம் வந்து இப்ப இனி திறக்க போகும் வகுப்பு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு நிலைகளில் சொல்லிக் கொடுக்க முடியாத திறன்களை கூட நம்ம இல்லிருப்பு கற்றல் வாயிலாக தான் நடத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த பிடிபிஆர் என்பது நமக்கு எப்பொழுதுமே ஒரு உதவக்கூடிய எப்பொழுதுமே தேவைப்படக்கூடிய ஒரு திறனாகவே நாம் வந்து பார்க்க வேண்டும். ஸோ ஆக நான் இங்கு ஒரு திரைமுனை செயலியாக எடுத்திருக்கின்றேன். அதாவது நான் எப்பொழுதுமே ஒரு அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் என்பதால் என்னுடைய கற்றலை எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமானதாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய கற்றலை வந்து எப்பொழுதுமே கற்பனையோடு கற்பனை வளத்தோடு மகிழ்ச்சிகரமாக வழங்க வேண்டும் என்கிற ஒன்றை தான் நான் எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருப்பேன். அவ்வகையில் தான் என்னுடைய நேரலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பல கற்றல் காணொலிகள் மற்றும் மற்ற திட்டங்கள் அனைத்துமே வந்து இந்த கற்பனை வளத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். ஐயா சற்று சரவண ஐயா சற்று முன்பு சொன்னதை போல கடந்த இந்த கோவிட் பெருந்தொற்று தடைகள் உருவாவதற்கு முன்பே 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்தல் முறைகளை பற்றி நாம் வந்து பெரிதும் கவனப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்பே கற்பனையாற்றல் தொழில்நுட்பம் இப்படியாக பல கோணங்களில் கற்றல் கற்பித்தலை 21ஆம் நூற்றாண்டின் சவால்களுக்கு ஏற்ப நகர்த்தி செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆக அதனை நம்ம வந்து அடிப்படையாக கொண்டு கற்றலில் பல மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்றுதான் கடந்த சில வருடங்களாக நம்ம வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு தளமாக தான் இந்த கோவிட் பெருந்தொற்று காலகட்டம் அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மாற்றத்திற்கேற்ப துளங்குவோம் என்கிற ஒரு சிந்தனை மட்டுமே வந்து ஆரம்பத்தில் எனக்குள் வந்து ஆழ்ந்து இருந்தது. எந்த நிலையிலுமே வந்து ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒரு தொடர்பு அறுபட்டு விடக்கூடாது என்ற கூடுதலான கவனம் இருந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம், புதிய எல்லைகளை நோக்கி நகர வேண்டும், புதிய சாத்தியப்பாடுகள் அதாவது கல்வியை வழங்குவதற்கு என்னென்ன அந்த தொழில்நுட்பத்துறையில் என்னென்ன சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன அதனை நோக்கி நாம் நகர்ந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதாவது எப்பொழுது நமக்கு வந்து ஒரு நெருக்குதல் ஏற்படுதோ அது கால நிலைகளிலோ அல்லது இயற்கை சார்ந்தோ வாழ்க்கை சார்ந்தோ எப்பொழுது ஒரு நெருக்குதல் ஏற்படுதோ நாம் நகர்ந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாகும். எனக்கு இந்த வேலையில ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு கல்வி சார்ந்த ஒரு கல்வியாளர் ஒரு வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது ஒரு சுற்றுலா தளத்தில் ஒரு 11 வயது சிறுவனை சந்தித்திருக்கிறார். அந்த ரொம்ப ஒரு வித்தியாசமாக அந்த 11 வயது சிறுவன் பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக தென்பட்டிருக்கின்றான். அவருக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த 11 வயதில் ஏறக்குறைய அந்த பையன் ஒரு 7 மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றலை வந்து பெற்றிருந்தான். அந்த வரக்கூடிய பயணிகள் வந்து சுற்றுப்பயணிகள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளாக இருக்கும்போது அவர்கள் அனைவரிடமே வந்து அவருடைய மொழியில் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக இருந்திருக்கின்றான். அப்ப அவருக்கு சந்தேகம். அந்த சுற்றுலாவை முடித்துக் கொண்டு செல்லும் போது அந்த பையனை அழைத்து கேட்டிருக்கின்றார், நீ எப்படி இந்த சின்ன வயதிலே வந்து இவ்வளவு மொழிகள் உன்னால பேச முடியுது, நீ எந்த பள்ளிக்கூடத்துல நீ இதெல்லாம் படித்தாய் என்று அவர் கேட்டிருந்தார். சோ அந்த பையன் சொன்னான், சார் நான் பள்ளிக்கூடத்துக்கே போல சார், இதுக்கு முன்னே எங்க அப்பா இந்த தொழில் செய்துட்டு இருந்தார், இந்த டூரிஸ்ட் கைடா இருந்தார் எங்க அப்பா. எங்க அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு நான் இந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை உருவானது. என் குடும்பத்தை காப்பாற்ற, என் குடும்பத்தை கரை சேர்ப்பதற்காக நான் இந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட போது நான் இந்த வேலைக்கு வந்தேன். இந்த வேலைக்கு வந்தபோது இந்த வாழ்க்கையை என்னை நெருக்கிய போது இந்த வேலையில் நீடிக்க வேண்டும் என்றால் மொழிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஒரு நெருக்குதல் எனக்கு உண்டானது. ஆகவே கற்றுக்கொண்டேன். இப்படிதான் உலகத்தில் பலர் பல வேலைகளில் நெருக்குதல் உண்டாகும் போது வாழ்வியல் நெருக்குதல் உண்டாகும் போது நகர்ந்துதான் ஆக வேண்டும், புதிய எல்லைகளை நோக்கி நகர்ந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்பொழுது பலர் பலவற்றை கற்றுக்கொண்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது போலதான் ஆசிரியர்கள் என்று நான் பார்க்கின்றேன். நான் என்னை அப்படித்தான் பார்த்தேன்.
காரணம் நான் முதல் முதல்ல கூகுள் மீட் துவங்கும் போது எல்லாருக்கும் நான் வந்து லிங்க் அனுப்பி வச்சுட்டேன் அனுப்பி வச்சுட்டேன் என் மாணவர்கள் மட்டும் இல்லாம கிடா மாநிலத்துல நிறைய மாணவர்களுக்கு நான் கூகுள் லிங்க் அனுப்பி வைத்துட்டேன். ஆனா அந்த கூகுள் மீட் தொடங்குற நேரத்துல என்னால உள்ள நுழைய முடியல. என் டாட்டா முடிந்து போய் ரொம்ப ஒரு சிக்கல் ஏற்பட்டு எல்லாரும் வந்து விட்டு என்னை தேடி கொண்டிருந்தார்கள். ஆக நான் முதலில் துவங்கியது ஒரு பெரிய தடுமாற்றத்திலிருந்து தான் துவங்கினேன். ஆகவே இதனை எப்படியாவது முறியடிக்க வேண்டும், இன்னும் பல்வகைப்படுத்த வேண்டும், இன்னும் இந்த இயங்கலை கற்றலை பன்முகப்படுத்த வேண்டும் என்று பல இயங்கங்கள் வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்புகள்லாம் நோக்கி நகர்ந்து போய் மாணவர்களை அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இன்று நிறைய தளங்கள் உருவாக்கிவிட்டது. பாரதி கற்பனை தளம், தமிழ் எஜுகேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேட்டி, தமிழ் விடிவெளி கற்பனையாற்ற கழகம் என்று இன்னைக்கு பல நிலைகள்ல மாணவர்களுடைய கற்பனையாற்றலும் கல்வியும் மேம்படுத்துவதற்காக பல வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டேன். பல ஆசிரியர்களும் இது சார்ந்து செயல்பட்டு வாய்ப்புகளை தேடி நாம் ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு அடைய வேண்டுமோ அத்தகைய நாம் வந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆக இப்பொழுது பாத்தீங்கன்னா கூகுள் மீட்ல இணையக்கூடிய அத்தனை பேரையும் வந்து நாம் மியூட் பண்ண முடியுன்ற ஒரு புதிய மாற்றத்தை வந்து கூகுள் நிறுவனம் அறிவித்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார்கள். இதுக்கு முன்பு இந்த கூகுள் மீட் என்பது அதாவது உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லியே நாம் ஓய்ந்து விடுவோம். அதுதான் நம்முடைய பிரதானமான கற்றலாக இருக்கும். தம்பியும் என்னோட மைக்கை மியூட் பண்ணுப்பா அப்படி சொல்லியே நம்முடைய அன்றைய கற்றல் கற்பித்தல் முடிந்துவிடும். ஆக அந்த பிரச்சனையை கூகுள் நிறுவனம் இப்போது கலைந்திருக்கின்றது. ஏறக்குறைய அதை மியூட் பண்ண முடியும், கற்றலை நம்ம வந்து இலகுவாக வழங்க முடியும். ஆக எனது கல்வி பயணத்தில் நான் சொன்னது போல இந்த எனது கல்வி பயணம் மிக துரிதமாக மிக விரைவாக பயணித்த காலகட்டம் என்பது இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகுதான் என்று சொல்ல வேண்டும். அதற்கு முன்பு சின்ன சின்ன முயற்சிகள் இருந்தன. அதாவது 2016 2019 வரைக்கும் முகநூல்ல நேரலை, அதாவது அப்பெல்லாம் வந்து ஷேர் ஸ்கிரீன் பண்ண முடியுமான்ற கூட நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாத ஒரு காலகட்டம் அது. அப்ப என்ன பண்ணுவேன், போன் கைபேசி வைத்து அந்த யூபிஎஸ்ஆர் நெருக்கத்துல மாணவர்களோடு ஃபேஸ்புக்ல நேரலையில அப்புறம் ஏதாவது படைக்க வரீங்கன்னா கூட தாளில் எழுதி காட்டுவேன். ஆக இப்படியாக தான் தொடங்கியது என்னுடைய இந்த பயணம். பிறகு நான் வந்து நிறைய மாநிலங்களுக்கு சிறுகதை பட்டதைக்கெல்லாம் சென்றிருக்கேன். அது சென்ற போது இந்த கடைநிலை மாணவர்கள் இந்த சிறுகதை எழுதுவதில் கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நிவர்த்தி செய்வதற்காக 2019 கோவிட்டுக்கு முன்பே வலையொலியில நான் என்னுடைய காணொலிகளை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோவிட் தொடங்கிய காலத்துல நான் யூடியூப்பை பயன்படுத்தல, கோவிட்டுக்கு முன்பே வந்து நான் வந்து சின்ன சின்ன காணொலிகளை வந்து பதிவு செய்ய ஆரம்பிச்சு. யாருன்னா அந்த கடைநிலை மாணவர்களுக்கு. சோ இங்க நீங்க பாக்கலாம், அது வந்து எளிய முறையில தான் பதிவு செய்ய ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரீம் யார்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது தெரியாது. அப்ப எளிய முறையில நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக பதிவு செய்ய வாய்ப்பு கிடைத்தது. ஓகே, பிறகுதான் வந்து மார்ச் 2020 நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை வந்து விதிக்கப்பட்ட போது அதிலிருந்து ஒரு முதல் கட்ட முயற்சியாக எனது யூடியூப் சேனலை வந்து ஆசிரியர்களுக்கான ஒரு யூடியூப் சேனலாக மாற்றம் செய்து ஒரு முதல் முயற்சியாக 5 நிமிட மீட்டுணர்தல் கற்றல் என்ற ஒரு தலைப்புல நாட்டில் உள்ள ஏறக்குறைய ஒரு 30 ஆசிரியர்களுக்கு மேலாக ஒரு 5 நிமிட காணொலி அவர்களோட கைபேசியில பதிவு செய்து எனக்கு அனுப்பி வைத்தார்கள். அதனை தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்ய துவங்கினோம். ஏன்னா அது அந்த நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை விதிக்கப்பட்ட அந்த முதல் அந்த காலகட்டத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் எல்லாத்துக்கும் இருந்தது, எப்படி வந்து கல்வியை கொண்டு போய் மாணவர்கள் சேர்ப்பது என்று. அப்ப ஒரு முதல் கட்ட முயற்சியாக இந்த வெபினார்ல 1 மணி நேரம் பாடம் நடத்துறது, ஸோ இதெல்லாம் அப்ப எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் அந்த நாலேஜ் வரல. ஆனா என்ன செய்யலாம் என்று யோசித்த போது ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு 5 நிமிடம் ஒரு மீள் பார்வை பயிற்சியாக மாணவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு கல்வி கற்க வேண்டும், மாணவர்களுடைய கற்றலில் தடை ஏற்பட்டு விடக்கூடாது, அதே போல மாணவர்கள் படித்ததை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 நிமிடம் மீட்டுணர்தல் காணொலி என்று ஒரு திட்டத்தை முதல் முதலாக தொடங்கினோம். சோ நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க வைத்த தலைப்பு டிவி பண்ணிட்டிக்கான் ஃபார் தமிழ். யூடியூப்ல நீங்க போயிட்டு டிவி பண்ணிட்டிக்கான் ஃபார் தமிழ் தட்டினீங்கன்னா சர்ச்ல வரக்கூடிய அத்தனையுமே வந்து நம்மளுடைய சேனல்ல நாங்கள் பதிவேற்றம் செய்த கற்றல் காணொலி தான். ஏன்னா அந்த டேர்ம்ஸ டிவி பண்ணிட்டிக்கான் ஃபார் தமிழ் என்ற ஒரு விஷயத்தை வந்து மார்ச்சிலேயே வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி பல ஆசிரியர்கள் இந்த அவர்களுடைய திறன்களை அவர்களுடைய கற்றலை வந்து 5 நிமிடமாக பதிவு செய்து வழங்கியிருந்தார்கள். அதுல ஒரு உதாரணம் பார்க்கலாம்.
புறப்பான நடவடிக்கையினால் மாணவர்கள் தங்களுடைய பல்வகை ஆற்றலை அறிந்து கொள்ள முடிகின்றது. எடுத்துக்காட்டாக மொழி கழகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அந்த கழகத்தின் வழியாக நடத்தப்படும் பேச்சு போட்டி வழியாக அவர்கள் இப்படியாக எளிய எளிய முயற்சிகள் தான் தொடங்கணும். சோ நிறைய பேர் வந்து ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். சோ இங்க பாக்கலாங்க எவ்வளவு எல்லா ஆசிரியர்களோட காணொளி நாங்க ஒருங்கிணைச்சிருக்கேன். நிறைய பேர் உண்மையிலேயே அந்த காலகட்டத்துல பலர் அதாவது ஆரம்பத்துல யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதாவது கோவிட் பெருந்தொற்று அறிவித்த அந்த மார்ச் மாதத்திலே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து உருவாக்கணும். சின்ன சின்ன காணொலிகளை பதிவு செய்து அதோட முன்னேற்பாடு தயார் நிலை இதெல்லாம் பெரிய அளவில் பயிற்சி இல்லைனாலும் அவர்களால் முடிந்த அளவில் வந்து இதை பதிவு செய்தார்கள் ஆசிரியர்கள். இந்த வேலையில அவர்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சாத்தியப்படுத்தினார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆக அடுத்ததாக சரி இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் அடுத்தது எப்படி வந்து மாணவர்கள் சலிப்பு இல்லாமல் கல்வி கற்க முடியும். இந்த 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்தல் என்பது மாணவர்களிடையே வந்து மகிழ்ச்சிகரமாக கற்றலில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு கொண்ட ஒரு சிந்தனை. இந்த 21ஆம் நூற்றாண்டு சிந்தனை என்பது ஆக எப்படியெல்லாம் கற்பனை வளத்தோடு நம்முடைய படைப்பை வழங்கினால் மாணவர்கள் விரும்புவார்கள் என்ற ஒரு நிலையை அடுத்த கட்டமாக நான் சிந்திக்க துவங்கினேன். அப்ப என்னுடைய கற்றல் கற்பித்தல சில மாறுதல்கள் ஏற்படுத்தினேன். என்னென்ன மாறுதல் என்பது ஒரு சின்ன ஒரு உதாரணமாக நான் காட்டுகின்றேன். அதாவது ட்வின்ஸ் டீச்சிங் நான் முத முதல்ல வந்து 5வது மாதம் கடந்த ஆண்டு மே மாதத்தில் ட்வின்ஸ் டீச்சிங் அதாவது நான் வந்து குறும்படங்களை வந்து எடிட் செய்வதற்கு ஃபிலிம் மோரா என்ற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்துவேன். ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஃபிலிம் மோரா என்று நீங்கள் தட்டினால் உங்களுடைய காணொலிகளை சிறப்பாக எடிட் செய்வதற்கு நிறைய தொழில்நுட்ப வசதிகள் உள்ள ஒரு அமைப்பு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் அது ஃபிலிம் மோரா. அதை பயன்படுத்தினா நிறைய டெக்னிக் வகையில நீங்கள் வந்து காணொலிகளை தயாரிக்க முடியும். அந்த வகையில தான் நான் வந்து ரெட்டை வேட ஆசிரியர் காணொலி அப்படின்னு சொல்லி கற்பனை கட்டுரை எப்படி எழுதுவது கற்பனை கட்டுரை எப்படி சமைப்பது என்ற ஒரு கருப்பொருளை நான் தெரிவித்த போது நான் அந்த வீடியோ பதிவேற்றிய ஏறக்குறைய ஒரு 5 நிமிடத்துல 2000 மாணவர்கள் மேல உள்ள நுழைஞ்சு அதை பார்த்தாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமா சார் போதிக்கப்படுறாரு. சோ இப்படியாக ஒரு மாற்றம் நிகழ்ந்த போது நிறைய மாணவர்கள் வந்து கற்க தொடங்கினார்கள். சோ இது வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அப்புறம் இத பார்த்து ஒரு பள்ளி மாணவி இதே போல ஒன்று அவங்க செய்து அவங்க பள்ளிக்கூடத்துல பதிவு செய்திருக்காங்க. நம்மளுடைய கைபேசியில உள்ள கைன் மாஸ்டர் நினைக்கிறேன் அந்த சாஃப்ட்வேர்ல கூட நீங்க இந்த ரெட்டை வேட காணொலி நீங்க செய்ய முடியும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன் என்னுடைய கற்றலில் வந்து இந்த மலேசிய தமிழ் சிறுவர் சிறுகதையை கைப்பாவை வடிவத்துல ஒரு முதல் முயற்சியாக பதிவு செய்திருந்தேன். அதாவது சுட்டி என்று சொன்னா நீங்க மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் மாணவர்கள் இந்த சுட்டி அந்த கைப்பாவை அந்த பொம்மை சுட்டி பொம்மை அது யாரோ உண்மையிலேயே ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேரு மாணவர்கள் பெற்றோர்கள் எனக்கு கால் பண்ணுவாங்க. சார் என் பையன் வந்து உங்க சுட்டி வந்து அவன் பள்ளிக்கூடத்துல பதிவு சொல்றாங்க சார். சோ அந்த அளவுக்கு அந்த சுட்டி வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தியது. சோ இது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம். நீங்க அதை எல்லாமே இந்த இதுல பார்க்கலாம். இறக்க குணமுடைய சிவகுருவோ அவரின் குரலையும் பதற்றத்தையும் கண்டு. சோ இப்படியாக அந்த வடிவங்களை அந்த படிப்பு முறைகளை மாற்றி அமைக்கும் போது பிள்ளைகள் நிறைய ஆசிரியர்கள் இந்த கைப்பாவை என்னுடைய இந்த கைப்பாவை நிகழ்ச்சி அந்த பொம்மை நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஒரு மாணவர் இன்டர்நேஷனல் போட்டியில இந்த கைப்பாவை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு முதல் பரிசு வென்றிருக்காரு. மாசாய் தமிழ் பள்ளி சேர்ந்த ஒரு மாணவர் பேர் ஞாபகத்து வரல சட்டுன்னு. ஓகே சோ நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியது. பிறகுதான் மெல்ல மெல்ல எங்களுடைய இந்த ஆசிரியர்களுடைய முயற்சியில இந்த பாரதி கற்பனை தளம் உருவானது. ஏறக்குறைய ஒரு 18 இயங்கலை போட்டிகள் 4000 மேற்பட்ட மாணவர்களுடைய படைப்புகள் காணொலிகளை திரட்டி ஏறக்குறைய ஒரு 11000 பேருக்கு மேல மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கற்றதற்கான அங்கீகாரத்தை வழங்கி இன்றும் வந்து இந்த பாரதி கிருதி சேனல் ஆசிரியர்கள் ஒரு குழுவாக செயல்பட்டு இதை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இன்று கூட நீங்க வந்து
நிறைய இணைப்புகள்ல போயிட்டு கல்வி கற்க முடியும். அதான் இந்த யூடியூப்ல ஒரு விஷயம் என்னன்னா, யூடியூப்ல நீங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய காணொலிகள் எப்பொழுதுமே காலத்தால் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. மாணவர்கள் எப்பொழுது தேவைப்பட்டாலும் அதனை போயிட்டு அவர்கள் மீண்டும் பார்த்து அவர்கள் தன்னுடைய கற்றலை வந்து துரிதப்படுத்திக் கொள்ள முடியும். ஆக கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளுடைய ப்ரொஃபஷன்ல. நாளைக்கு யாராவது வந்து கல்வி அதிகாரிகளாக வந்து கேட்டாலும், இந்த கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்துல என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டீர்கள் கேட்டால், நீங்கள் கொடுக்க வேண்டியது கோப்புகளோ ஃபைலோ கிடையாது, நீங்கள் பதிவேற்றம் செய்த யூடியூப் லிங்க்ஸ் தான். நான் இந்தந்த காணொலிகள்லாம் பதிவேற்றம் செய்திருக்கேன் மாணவர்களுக்காக, நான் இந்தந்த முறையெல்லாம் நான் டீச் பண்ணியிருக்கேன் என்று நாம் காட்டக்கூடியதான் காலத்தால் சமகால அதாவது சமயோசிதமான ஒரு ஒரு ஆக்கங்களாக இருக்கும், ஒரு ஆவணமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆக நீங்கள் இது போன்ற ஆசிரியர்கள், கேட்டுக்கொண்ட ஆசிரியர்கள், நீங்கள் இது போன்ற சின்ன செய்தால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பிறகு என்னென்ன டெக்னிக்கலா நீங்க செய்ய வேண்டும் என்று நான் பிறகு சொல்றேன். ஆக இதை எல்லாமே நம்ம வந்து பயிற்சித்து பார்க்கும்போது உங்களுக்கென்று ஒரு யூடியூப் தளம், உங்களுக்கென்று ஒரு வலையொலி தளம், எப்பொழுதுமே உங்களுடைய கற்றலை நீங்க அதில் பதிவேற்றும் போது எப்பொழுதுமே அதை மாணவர்களோ அல்லது ஆசிரியர்களோ மற்ற ஆசிரியர்களோ எப்பொழுதுமே அதை வந்து பயன்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. ஆக அப்படி ஒரு சிறந்த ஆவணங்களாக நம்முடைய வலையொலியில் நம் பதிவேற்றக்கூடிய காணொலிகள் சிறப்பாக அமையும். இது பாத்தீங்கன்னா நானும் வந்து ஒரு தமிழ் பள்ளி மாணவரும் இணைந்து நடத்திய ஒரு வெபினார். இப்ப இதுக்கு பிறகு என்னுடைய திட்டமே என்னன்னா, நிறைய மாணவர்கள் அவங்களோட ஸ்லைட் எல்லாம் எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, சோ ரெடியா இருக்காங்க. அடுத்தது மாணவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு மாணவர்களுக்கு எங்களை நேரலையில் பாடம் போதிப்பதற்கு. ஆக ஆசிரியர்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகளை வந்து நம்ம துரிதப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த லைவ் ஸ்டோரி டெல்லிங் என்று நேரலையில் வந்து கதை சொல்வது, சுற்றியோடு நேரலையில் வந்து கதை சொல்வது, இப்படி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் இந்த இயங்கலின் வாயிலாக கல்வி கற்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கோவிட் அந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை ஆரம்பித்த காலம் வரை இன்று வரை எங்கேயுமே தடைபடாமல் நம்முடைய கற்றல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரலை கதை சொல்லும் நேரம் நிறைய மாணவர்கள் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த காலத்துக்கு ஏற்ற கற்றல் அணுகுமுறைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். இது கொஞ்சம் சவாலான விஷயம், கொஞ்சம் வேலைப்பாடுகள், நம்ம அதாவது நம் வேலை சார்ந்த பணி அழுத்தங்கள் நிறைய இருக்கின்றன. அது எனக்கும் இருக்கின்றன. பள்ளிக்கூடம் பணி சார்ந்த அழுத்தங்கள் வேலைப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. பணித்தியா சம்பந்தப்பட்ட வேலைகள், அப்புறம் நிறைய வேலைகள். கண்டிப்பா நானும் ஒரு ஆசிரியர் தான், எனக்கு அது புரியும். நான் ரெண்டு வகுப்பு தமிழ் மொழி பாடம் போதிக்கிறேன், 3ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு, பிறகு சயின்ஸ் பிஜி, இப்படி நிறைய பாடங்கள் சார்ந்த அழுத்தம் இருக்கின்றன. ஆனால் எப்பொழுதுமே நான் ஒன்றை வந்து எனக்குள் எப்பொழுதுமே உணர்ந்து கொன்று ஒன்று, காலத்தால் நாம் வந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார். காலத்தால் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அத்தகைய ஒரு காலத்தோடு எந்த ஒரு படைப்பை வழங்க வேண்டும். காலத்தோடு நான் ஏந்து என்னை நான் அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும், என்னை நான் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை, இது எல்லாத்தையும் தாண்டி அது உருவாகின்றது. அதே சமயத்தில் பிள்ளைகள் நம்மை வாழ்த்தும் போது, பிள்ளைகள் அதாவது நமக்கு வந்து கருத்துக்கள் தெரிவிக்கும் போது அதில் அடையக்கூடிய அந்த மன நிறைவு என்பது இந்த பணி நிமித்தமான அழுத்தங்களை மறக்கடிக்க செய்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக நேரலையில் நல்ல அதாவது நேரலையில சொற்போர் போட்டி நடத்தியிருந்தோம். அதுல நிறைய மாணவர்கள் இணைந்து தங்களுடைய ஆற்றலை வந்து வெளிப்படுத்தினார்கள். சோ ஆக இப்ப நான் டெக்னிக்கலுக்கு வரேன். அதாவது நிறைய பேர் ஒருவேளை இனி நான் தொடங்கலாம் என்று நீங்கள் திட்டம் வைத்திருக்கலாம். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு 5 நிமிடத்துல நான் முடிச்சிடுறேன். ஓகே, யூடியூபர் நம்ம என்ன செய்யணும், யூடியூபர் ஆகணும் என்ன செய்யணும் கேட்டா, இது எங்கேயுமே நீங்க பதிய வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா போதும். உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே நீங்க உங்களுக்கு யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அது ரெண்டுமே மேர்ச்சான விஷயம் தான். ஓகே, அப்ப நீங்க அதுக்குள்ள நுழைஞ்சு உங்களுடைய ரெக்கார்ட் PDPR-ஆ நீங்கள் மாணவர்களுக்கு செய்யற காணொலிகளை நீங்கள் வந்து அதை பதிவேற்றம் செய்து கொண்டே வாருங்கள். எல்லா காலகட்டத்திலும் தேவை. அதாவது இப்ப நம்ம பள்ளிக்கூடம் திறந்து வகுப்புக்கு போன பிறகும் சில திறன்கள் விடுபட்டிருக்கும். அந்த பிஞ்சாச்சார அடிப்படையில அந்த திறன்களை மாணவர்களுக்கு நம்ம வந்து அந்த பள்ளிக்கூட நேரத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாவிட்டாலும் மீண்டும் நம்ம வந்து வந்து பார்க்க வேண்டியது இல்லிருப்பு கற்றல் தான். ஆக அது தேவை எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆக அதனை நீங்கள் உங்கள் யூடியூப்ல பதிவு செய்து மாணவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். இது உங்கள் மாணவருக்கு மட்டுமல்ல, நாட்டில் உள்ள பல மாணவர்களுக்கும் ஒரு மேற்கோளாக இருக்கும் என்பதை வேலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சுலபம், நீங்க வந்து யூடியூப் தட்டினாலே அதுல வந்து நீங்க அப்லோட் வீடியோன்னு இருக்கும். அது தட்டின பிறகு இந்த ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய திரை வரும். இதுல வந்து செலக்ட் ஃபைல்ஸ், நீங்க போன்ல உங்களுடைய வீடியோ எங்க வைத்திருக்கீங்களோ அதை நீங்க தட்டி உங்களுடைய
யூடியூப்ல உங்களுடைய காணொலியை நீங்க பதிவு செய்திடலாம். அது என்ன தலைப்பு, இந்த தலைப்புலாம் கொஞ்சம் யூனிக்கா கொடுங்க. யூனிக்கா கொடுக்கும் போது மாணவர்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது உடனே அதை தட்டி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்படும். அடுத்ததான் நான் சொல்ல போற ஒன்று, முக்கியமான ஒன்று, ஸ்ட்ரீமியார்ட். அதாவது எங்களுக்கு கை கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஒரு இலவசமான ஒரு தளம் வந்து ஸ்ட்ரீமியார்ட். அதாவது ஒரு மணி நேரம் வெபினார் வந்து நடத்தணும், அதுக்கு இந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது. இப்ப திரைமுனை செயலி நம்ம படைக்கணும், அப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு இணைய சிக்கலும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு தளம் வந்து ஸ்ட்ரீம்யார்ட். மற்ற எல்லாத்தையும் விட ஸ்ட்ரீம்யார்ட் வந்து அதுல வந்து கூடுதலான பல நுட்பங்கள் இருக்கும். ஆக இன்னொன்று, அது நீங்க இலவசமாக பயன்படுத்தலாம். இதுல வந்து அக்கௌண்ட் திறக்க வேண்டும் என்றால் நீங்க அதை தட்டி உள்ளுக்கு நுழைஞ்சோடனே நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட், உங்களோட ஜிமெயில் வாயிலாக ஒரு அக்கௌண்ட் நீங்க திறந்துடணும். ஜிமெயில் வைத்திருந்தாலே நம்ம பல இடங்கள்ல நம்ம அக்கௌண்ட் திறக்க முடியும். ஆக ஸ்ட்ரீம்யார்ட்ல ஒரு அக்கௌண்ட் திறந்த பிறகு நீங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஸ்ட்ரீம்யார்ட்ல நீங்க படைக்கிற இந்த நேரலைகள் எந்த தளத்தில் டெலிகாஸ்ட் ஆக வேண்டும், இந்த ஸ்ட்ரீம்யார்ட் வாயிலாக நீங்கள் பேசும்போது இந்த படைப்பு நேரலையாக எந்த தளத்தில் ஒளிபரப்பாக வேண்டும் என்பதை நீங்கள் முதல் கட்டமாக முடிவு செய்ய வேண்டும். அதுதான் வந்து அட் எ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஆக இப்ப என்னுடைய இந்த ஸ்ட்ரீம்யார்ட் பாத்தீங்கன்னா இலவசம் கிடையாது. இது மூணு நிலை இருக்கு, இலவசம், பேசிக், ப்ரீமியம் இருக்கு. பேசிக் என்பது மாசம் நம்ம 100 வெள்ளி கட்டணும். ஏன் இந்த பேசிக் பயன்படுத்துறோம்னா, ஒரே நேரத்துல 3 தளங்கள்ல நம்ம நேரலை போக முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போறேன்னா 3 இடங்கள்ல என்னால் நேரலை போக முடியும். என்னுடைய ஃபேஸ்புக், அப்புறம் தமிழ் எஜுகேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேட்டிவ் அந்த ஃபேஸ்புக் பேஜ், அப்புறம் பாரதி கிரியேட்டிவ் சேனல் யூடியூப் சேனல். இது மூன்றிலையுமே ஒரே நேரத்துல இந்த நேரலையை நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்குதான் பேசிக். ஓகே, இலவசமா பயன்படுத்தினா நீங்கள் எதாகிலும் ஒரு தளத்தில் தான் நேரலை போக முடியும். ஆக எல்லாத்தையும் நீங்க இங்கேயே முடிச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரீம் யார்ட்லயே நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடலாம். இங்கேயே நீங்க வந்து அந்த என்ன தலைப்பு எல்லாத்தையும் நம்ம இங்கே ஸ்ட்ரீம் யார்ட்லயே செய்துட்டு நம்ம லைஃப் கட்டினா போதும். நம்ம எந்த தளத்துல நேரலை போறோமோ அந்த இடத்துல கரெக்டா போயிடும். சோ இன்னொன்னு, லிங்கை முன்கூட்டியே நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். நீங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரியேட் அ ப்ராட்காஸ்ட் போட்டிருக்கு பாருங்க. கிரியேட் அ ப்ராட்காஸ்ட்னா நான் ஒரு 3 நாளைக்கு பிறகு லைவ் போக போறேன், என்னோட நிகழ்ச்சி வந்து 3 நாளைக்கு அப்புறம் வச்சுக்கோங்களேன். இப்பொழுதே நம்ம ஒரு கிரியேட் ப்ராட்காஸ்ட் செய்துட்டு நமக்கு ஸ்ட்ரீம் யார்ட் ஒரு லிங்க் கொடுத்துரும். அந்த லிங்கை எடுத்து நம்ம மக்களோடு, மாணவர்களோடு, மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த லிங்கை அன்றைய தினம் தட்டினால் அவர்கள் நம்முடைய நேரலை, அந்த ஒளிபரப்புதலை அவர்கள் பார்க்க முடியும். ஆக இது ஒரு வசதி வந்து ஸ்ட்ரீம்யார்ட் இருக்கு. ரொம்ப ஒரு எளிய முறை. இந்த கிரியேட் ப்ராட்காஸ்ட் நீங்க தட்டினீங்கன்னா இப்படிதான் வரும். ஓகே, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எந்த அக்கௌண்ட்ல நீங்க லைவ் போக போறீங்க. ஓகே, தமிழ் எடுகேஷன் பிரைமரி எச்ஏகிட்டு போனா மட்டும் போதும். அப்படின்னா இதை தட்டிட்டு நம்ம என்ன தலைப்பு, அப்புறம் என்ன விளக்கம் எல்லாம் தட்டிட்டு நீங்க போட்டுட்டு ஓகே. அடுத்ததான் நீங்க வந்து ஒரு 3 நாளைக்கு பிறகு நீங்க லைவ் போக போறீங்கன்னா ஷெட்யூல் போ லேட்டர்னு தட்டிங்கன்னா இப்படி வரும். ஓகே, உங்களோட பேனரை நீங்க வந்து அப்லோட் செய்திடலாம். நீங்க பேனர் தயாரிச்சிருந்தீங்கன்னா உங்களோட பேனரை வந்து இங்க அப்லோட் செய்துட்டு எந்த டைம்ல போக போறீங்க லைவ் நீங்க, ஓகே 23ஆம் தேதி ஓகே 5:40 போக போறீங்க சொல்லிட்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டா உங்களுக்கு லிங்கை ஸ்ட்ரீம்யார்ட் கொடுத்துரும். ஸோ இது ரொம்ப எளிமையா இலவசமா செய்ய முடிந்த ஒரு இலகுவான ஒரு தளம். நம்மளுக்கு வந்து இந்த மற்ற தளங்கள்ல ஏற்படக்கூடிய இந்த சிக்னல் பிரச்சனை, ஸ்ட்ரீம்யார்ட் முடிந்த வரைக்கும் அதை வந்து அவங்க வந்து சிறப்பா வழங்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு தளம். இது குறித்து உங்களுக்கு சந்தேகம் தான், எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆகவே ஸ்ட்ரீம்யார்ட் வந்து உண்மையிலே ஆசிரியர்களுக்கு பல வகையில உதவக்கூடிய, நேரலைக்கு செல்லக்கூடிய, அல்லது நேரலை நான் ஓகே சில பேர் நினைப்பீங்க நான் நேரலை போக மாட்டேன் சார், நான் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்றது கேட்டீங்கன்னா, இதுலயே ஒரு செட்டிங் இருக்கு. அதாவது பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்டட் சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். நீங்க வந்து ப்ரைவேட் தட்டிட்டு நேரலையில் போறமே கோ லைவ் போயிட்டு நீங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும், நம்ம ஸ்ட்ரீம்யார்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை டவுன்லோட் செய்து அந்த காணொலியை நீங்க பிறகு யூடியூப்ல கூட அப்லோட் செய்துக்கலாம். ஆக நேரலை தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அதே போல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், இது கூட வேணாம் என்று கேட்டால் பவர் பாயிண்ட் வாயிலாக ரொம்ப எளிய முறையில நீங்க உங்களுடைய பவர் பாயிண்ட் தயாரித்து வைத்துக்கிட்டு நீங்க ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ தட்டினீங்கன்னா உங்களுடைய ஸ்லைட் அத்தனையும் வந்து உங்களுடைய படைப்புகளையும் வந்து அந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு வீடியோவாக தயாரித்து கொடுத்து விடும். அந்த வீடியோவை நீங்க பதிவேற்றம் செய்யலாம். நீங்க நிறைய ஆசிரியர்கள் பவர் பாயிண்ட் ஸ்லைட் ரெக்கார்டிங் தான் செய்யறாங்க. நீங்க அதை தட்டி உள்ளுக்கு நுழைந்தவுடன் இந்த மேல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்னு வரும் பாருங்க. ஓகே, இதை தட்டிட்டு நீங்க பேச துவங்க வேண்டியதுதான். ஸ்லைட்டுக்கு ஏற்றவாறு நீங்க பேச வேண்டியதுதான். அது எல்லாத்தையும், எல்லா ஸ்லைட்லையும் நீங்க பேசுறது அனைத்தையுமே வந்து
முறையாக அது வந்து பதிவு செய்து கொண்டே வரும். சோ இங்க பார்க்கலாம் ஒரு உதாரணம். பதிவு செய்து அந்த காணொளியை நீங்கள் உங்களுடைய யூடியூப் சோ நம்மளோட புகைப்படம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட புகைப்படம் வந்து கீழே வந்துடும் நீங்க பேசுற அந்த வெப்கேம்ல இருந்து எடுத்து உங்களுடைய புகைப்படத்தை வந்து கீழே நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே கீழ தெரியும் இதுவரை நீங்க பதிவு செய்ததை சேவ் ஆஸ் போயிடு நீங்க ஓகே அது முடிந்த பிறகு நீங்க என்ன செய்யணும் எக்ஸ்போர்ட் டு வீடியோ எக்ஸ்போர்ட் தட்டினீங்கனா இந்த இடத்துல கிரியேட் வீடியோன்னு வரும் அது தட்டின பிறகு உங்களுக்கு நீங்க இதுவரை போதித்த அத்தனை இதும் வந்து காணொளியாக தயாரா உங்களுக்கு வந்துடும் சில பேர் வந்து அந்த ஸ்லைட் ஷோ முடிஞ்ச உடனே டக்குன்னு வெளியேறுவாங்க அடிச்சுட்டு அப்புறம் போய் தேடுவாங்க எங்க எங்க பதிவாயிருக்கு என்னுடைய காணொலின்னு அது அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்க எக்ஸ்போர்ட் செய்திடணும் எக்ஸ்போர்ட் டு கிரியேட் அ வீடியோ அப்புறம் தான் உங்களுடைய அந்த படிப்பு வந்து காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அங்க இன்னொன்று ஓகே நீங்க லைஃப் ஆஃப் பிள்ளைங்களுக்கு அதாவது நம்ம எழுதி காட்டுறது எழுதி காட்டுறத லைஃப் ஆஃப் பிள்ளைங்களுக்கு நீங்க காட்ட முடியும் அதுக்கு வந்து ஒரு வழி இருக்கு ட்ராயிங் கேம்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு நீங்க கைபேசியிலையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் உங்களுடைய கணினியிலையும் நீங்க டவுன்லோட் செய்து வைத்துக்கொள்ள ஆக இதுக்கு நமக்கு இதுக்கு நம்ம ரெண்டு வேலை ஒன்று நம்மளுடைய கைபேசிய ட்ரைபோர்ட்டை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய நீங்க எழுதக்கூடிய அந்த தாளை பார்த்த மாதிரி நீங்க செட் பண்ணிடணும் அந்த அந்த ஒளிப்பதிவு அத்தனையுமே வந்து லேப்டாப்ல லைஃபா வரும் ஸோ இது வந்து ட்ராயிங் கேம்னு சொல்லுவாங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க ஸோ இதை வந்து நம்ம ஃபோன்லேயும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் கணினியிலையும் பயன்படுத்தலாம் ஸோ இது இன்ஸ்டால் பண்ணால் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் பிள்ளைங்க நம்ம எழுதி காட்டுறத சில சமயங்கள் நம்ம ஒயிட் போர்டில் எழுதுறது பிள்ளைங்க வகுப்பறையில் பார்ப்பாங்க ஆனால் இங்கே நம்ம வந்து ஸ்லைட்ல போட்டு காட்டுறோம் சில சமயங்கள் எழுதி காட்டி இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செய்து காட்ட முடியும் அப்போ அது வந்து மாணவர்கள் வந்து லைஃபாக அதை வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த இந்த இதை பயன்படுத்தலாம் அல்லது இந்த பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து இதை கூட நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் மோபிசன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்தை அதாவது நம்ம முகத்தையும் காட்டும் அதே சமயத்தில் உங்களுடைய அந்த பயிற்சி தாள் மாணவர்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தாள் அதையும் ஒன்று சேர நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் சோ அது எப்படி இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் அமுக சூரத்தி கே ஓகே நீங்க உங்களுடைய முகமும் வரும் அதே சமயத்துல நீங்க காட்டக்கூடிய அந்த அந்த பயிற்சி தாளையும் வந்து நீங்க ரெக்கார்ட் செய்ய முடியும் இது வந்து மாணவர்களுக்கு அந்த பிடிபிஆர் அனுப்பும் போது ரொம்ப எளிய முறையில் இருக்கும் சரியா அந்த ஒரு சின்ன ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் விளக்கம் கொடுத்தா கூட மாணவர்கள் அதை நீங்கள் செய்து விடுவார்கள் அதை பார்த்து அவர்களுக்கு போதுமான விளக்கம் கிடைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் தான் பயன்படுத்தணும் மொபிசன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இன்னும் நிறைய இருக்கு இது கொஞ்சம் எளிமையான நல்ல வடிவத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அடுத்ததாக இன்னொன்று இப்போ புதிதாக நிறைய பேர் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க canva.com ரொம்ப அற்புதமான அந்த வீடியோ ஸ்லைட்ஸ் நிறைய கிரியேட்டிவான ஸ்லைட்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் canva.com நீங்க போனீங்கன்னா இது உள்ள போயிடலாம் ஓகே இது வந்து நீங்க ஜிமெயில் வச்சிருந்தா போதும் ஜிமெயில நீங்க சைன் இன் பண்ணி உள்ள நுழைய வேண்டியதுதான் இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு ஸ்லைட் காமிச்சேன் உங்களுக்கு கற்றலை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கும்னு அந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா நான் இங்கே தான் எடுத்தேன் ஓகே இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் பேக்ரவுண்ட்ஸ் பிசினஸ் சம்மந்தப்பட்டு வேணுமா நேச்சர் சம்மந்தப்பட்டு வேணுமா என்ன வகையா இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தலாம் அது ஒரு சின்ன ஒரு ஒரு வீடியோ மாதிரி இருக்கும் நீங்க நம்ம எழுத்துக்கள் அதுல பதிவு செய்துட்டு அந்த வீடியோ கட்டி விட்டா அது அப்படியே கீழே அப்படி நகர்ற மாதிரி இருக்கும் அந்த எழுத்துக்களுக்கு கீழே ஸோ நல்ல நிறைய அற்புதமான ஸ்லைட்ஸ் நிறைய அந்த ஃபான்ட்ஸ் வகைகள் நிறைய புகைப்படங்கள் நம்மளோட அதாவது நாமே கூட சொந்தமாக சில புகைப்படங்கள் அதை அப்லோட் செய்து நாமும் அதை எடிட் பண்ண முடியும் ஸோ நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு ஒரு தளம் இது canva.com இதை வந்து ஆசிரியர்கள் பயன்படுத்தி ரொம்ப வேணாம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு காணொளி ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படைப்புகள் இப்படியாக செய்யும் போது நமக்கும் ஒரு பெரிய ஒரு திருப்தி ஏற்படும் அதே சமயத்தில் மாணவர்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போல போட்டோன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு அனிமேசி அனிமேஷன் நிறைய பேர் வந்து பயன்படுத்துறாங்க கற்றல் கற்பித்தல அதுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தளம் இது ஓகே இப்ப உதாரணத்துக்கு பாருங்க காட்டணும் ஒரு ஆசிரியர் செய்த படைப்பு இன்று நாம் 4 இனத்தவர்களின் பண்பாடுகளை தெரிந்து கொள்ள போகிறோம் சீனர் சீன புத்தாண்டை கொண்டாடுவர் இவர்கள் புத்தாண்டிற்கு முன்பாக வீட்டை சுத்தப்படுத்துவர் அலங்கரிப்பு இது ஒரு ஆசிரியர் செய்த ஒரு படைப்பு நான் வந்து முகநூல்ல பார்த்தேன் ரொம்ப அற்புதமா இருந்தது பின்னாடி பின்னணி மியூசிக் எல்லாம் போட்டு வித்தியாசமா செய்யறாங்க நிறைய ஆசிரியர்கள் சுயமாக சினிமா பாடல்கள் வந்து
அதுக்கு மிட்டமைத்து செய்யுள் மொழியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆக உண்மையிலேயே நிறைய வாய்ப்புகளை ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்க போனீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் போட்டோன். ஓகே, நீங்க இதில் வந்து ட்ரை இட் ஃப்ரீ. ஸோ வந்து இதுவும் வந்து இலவசமாக ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, வெல்கம் டு வெபினார் பிடிபிஆர். இப்போ நான் செய்தது ஸோ இந்த மாதிரி சில செய்து ஒரு வீடியோவுமே நீங்கள் உருவாக்கி மாணவர்களுக்கு ஒரு சின்ன 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 காணொலிகள், ஒரு 5 நிமிட காணொலிகள் இது வழங்கினாலே வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு புது உலகத்துக்குள் நுழைந்தது போல ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஸோ என கேட்டுக்கொண்டு இதுவரை வழங்கியது நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு, அதாவது நிறைய ஆசிரியர்கள் ஒரு அளவில் இன்னைக்கு வந்து பெரிய அளவு சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் துவங்காதவர்கள் அல்ல எப்படி துவங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆசிரியர் திரு பாலமுருகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. பொதுவாக இவ்வாறான விரிவரங்கங்களில் தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற நிலையில், சற்று மாறுபட்ட நிலையிலே சில படக்காட்சிகளாக தான் இதுவரை எதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்சி வழியாக ஒரு சிறந்த ஒரு படைப்பினை அவர் வழங்கி சென்றார். அவருடைய அந்த படைப்பின் போது ஒரு ஒரு வரியை படித்தேன். நான் தத்துவவாதி அல்ல, மாற்றத்தை ஏற்படுத்த வருகின்ற ஒரு எளிய மனிதன் அப்படின்று. ஒரு எளிய மனிதனாக இருந்து மிகப்பெரிய காரியங்களை வந்து அவர் ஆற்றியிருக்கிறார் என்பதை அவருடைய படைப்பின் வழி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் இன்னொரு தகவல் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஆசிரியர்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஒரு தன்மை, அவர் வந்து அனுபவத்தை பகிர்ந்துதான் சொன்னோம். ஆனா ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு தன்முனைப்பை கொடுக்கின்ற நிலையில அவரோட படைப்பு அமைந்தது. குறிப்பாக இந்த கற்றல் கற்பித்தல் வந்து இன்றைய சூழல்ல வந்து இந்த மனமகில் கற்றல் கற்பித்தல் ரொம்ப முக்கியமாக அமைகின்றது. டிடே கீபோர் அப்படின்னு கூறுவார்கள் மலாய் மொழியில. இவருடைய சில படைப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது, இவர் ஆசிரியராக இருக்கின்றார், அதாவது ஆசிரியர் தான். ஆசிரியராக இருக்கும்போது ஒரு ஆசிரியராகவும், ஒரு கதை சொல்லியாகவும், ஒரு நடிகனாகவும், பிறகு ஒரு தயாரிப்பாளராகவும், ஒரு புத்தாக்க சிந்தனையோடு சில படைப்புகளை உருவாக்குவராகவும், இப்படி பல திறன்களை கொண்டவராக, பன்முகம் கொண்டவராக அவர் விளங்குகிறார் என்பதை அவருடைய படைப்புகள் இருந்து பார்க்க முடிகின்றது. இவ்வாறான கற்றல் கற்பித்தல் இடம்பெறும் போது நிச்சயமாக மாணவர்கள் வந்து நாடி கற்பார்கள். நம்ம பல பயிற்சி கழகங்கள்லாம் படிச்சிருப்போம், ஆசிரியர் பயிற்சிகளை நாடி கற்றல் கூடி கற்றல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த இவ்வாறான சூழ்நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக மாணவர்கள் தேடி வந்து ஒரு தகவலை கற்றுக்கொள்வார்கள். வகுப்பை வந்து அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்லைன் இயங்கலையிலேயே பாடம் நடக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்களே இருப்பது ரொம்ப கடினமான ஒன்று, சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. இப்படி இவர் பல்வேறு கோணங்களில் பல்வேறு திறன்களை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு கற்றல் கற்பித்தல் இடம்பெறும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல பார்வையாளர்கள் அனைவரும் நம்புகிறீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏறக்குறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேற்று இன்று நாளை 3 நாட்கள் வந்து உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு பல இயக்கங்கள், பல நடவடிக்கை நிகழ்ச்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில வந்து இன்னைக்கு ஏறக்குறைய 64 பேர் வரைக்கும் முதல்ல நான் பார்த்தேன் இந்த விரிவரங்கத்தில் இணைந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தகவல், உங்களுக்கு வந்து அந்த கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல்ல கொஞ்சம் சிக்கல் இருந்தது, இப்போ அந்த சிக்கல் சரி செய்யப்பட்டு விட்டது. தயவு செய்து அந்த கூகுள் ஃபார்ம்ல உள்ள கேள்வி, உங்களுடைய பெயர், முழு பெயரையும், மின்னஞ்சல், அப்புறம் சில கேள்விகள் கேட்டிருப்போம், அந்த கேள்வி பதிலளித்து விட்டீர்கள் என்றால் அது எங்களுடைய தரவுக்காக வைத்துக்கொண்டு உங்களுக்கு மின் சான்றிதழ் பிறகு நாம் வழங்குவோம். சரிங்க, நம்ம அடுத்து முதல் சுற்று முடிந்து விட்டது. நாம் 2வது சுற்றுக்கு செல்வதற்கு நேரம் மிகவும் குறைந்த அளவுதான் இருக்கின்றது. இருந்த போதிலும் ஒரு சில கேள்விகளை கண்டிப்பா கேட்டுதான் ஆக வேண்டும். நான் ஏற்கனவே எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்த கேள்வி இருந்தா கேளுங்க அப்படின்னு. அப்ப பார்வையாளர்களும் கேள்வி இல்லை, இருந்தாலும் நம்ம 2வது சுற்று போகும் பொழுது முதல்ல நினைக்கிறேன் சரவணன் அவர்களிடம் வரலாம் நினைக்கின்றேன். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது 3 படைப்பாளர்கள் மிக சிறந்த முறையில உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் படைத்தீர்கள். இன்னைக்கு வந்து
இந்த சூழ்நிலை இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் சூழல் பல சவால்கள் இருந்தாலும் கூட ஆசிரியர்களுக்கும் சவால், பெற்றோர்களுக்கும் சவால், மாணவர்களுக்கும் சவாலாக இருந்தாலும் கூட இந்த நிலை வந்து அமலாக்கத்தில் நடைமுறையில் எந்த வகையில் வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கின்ற நிலை நாம் வந்து பார்க்க முடியும்? இதுவரும் காலங்களில் சிக்கல் இருக்குது இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ முதல்ல அவர் சரவணன் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்ற, அதாவது இந்த ஸ்னோ சைல்ட் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது முதல்ல முதல்ல அமெரிக்கால தான் வந்து இந்த அவங்களோட கல்வி கொள்கையிலே வந்து ஒரு முக்கிய கூறாக இது வந்து கூறப்பட்டது. பின்பு யுனெஸ்கோ வந்து அதை வந்து அறிவிப்பு செஞ்சாங்க. நோ சைல்ட் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னா, நீங்க ஒரு மாநிலத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கீழே வந்து பள்ளிகள் இருக்கின்றது, தலைமையாசிரியர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கும் பொழுது எல்லா மாணவர்களுடையும் அவங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கற்றல் கற்பித்தனால குறிப்பாக இயங்கலை நடைபெறுவது மிகவும் சவால் நிறைந்த ஒன்று. ஸோ உங்களோட பார்வையில் வந்து இந்த சிக்கலை எப்படி தீர்வு கண்டு ஒரு ஒரு முன்னேற்ற நடவடிக்கையாக நம்ம செய்ய முடியும்? சரி, மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்புதான் பார்த்தோம், அதாவது தலைமை ஆசிரியர்களுடைய நிலை. இப்ப கல்வி அமைச்சை பொறுத்தவரையில அது திணைக்களமாக இருக்கட்டும், கல்வி அமைச்சுன்னு வரும்போது அந்த குடைக்கில கல்வி அமைச்சு மாநில திணைக்களம், பிறகு வட்டாரமா போய் அது பள்ளிக்கு நிச்சயமாக போகின்ற நிலையில ஆசிரியர் வரையில அது பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நம்ம சொல்லணும், அதாவது என்னன்னா எந்த மாணவர்களும் கல்வியில் பின்தங்கிவிடக் கூடாது, அந்த கற்றல் கற்பித்தல பின்தங்கிவிடக் கூடாது என்பதுல கல்வி அமைச்சு வந்து உண்மையாகவே வந்து மிக சிரத்தையோடும் அக்கறையும் கொண்டிருப்பதுல நம்ம வந்து மாற்று கருத்தே கிடையாது. சோ அதற்காக தான் பாத்தீங்கன்னாக்க இந்த இல்லிருப்பு கற்றல் உருவாக்கப்பட்டதற்கான காரணமே அதான். அதாவது என்னன்னா, இப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னாக்கா, உலகமே கோரணி நச்சினால தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால இப்ப கல்வி ஆண்டு தானே, இந்த கல்வி ஆண்டு வந்து நம்ம அப்படியே நிப்பாட்டிடலாம், நிறுத்திடலாம், இதை வந்து அடுத்த ஆண்டுக்கு நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்ற சிந்தனை எல்லாம் கூட நம்ம மக்கள் மத்தியில நிறைய இருந்தது. ஸோ இது வந்து நம்ம வந்து தூர நோக்கோட சிந்திக்கணும். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு ஆண்டை வந்துட்டு இது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்றது போல இந்த ஒரு ஆண்டை நம்ம வந்து அப்படி இல்லாம ஆக்கிட்டு மீண்டும் 20-20 அப்படின்னு 21-21 நம்ம வந்து 20-21 மீண்டும் 20-20 பார்க்கக்கூடிய சூழலை கூட உருவாக்கி இருக்கலாம் என்ற கருத்துக்கள்லாம் எழுந்தனதான். ஆனா இது வந்து பல்வேறு சிக்கல்களை கொண்டு வரும். தேர்வு ஆண்டு இருக்கு, அந்த தேர்வு முடிஞ்ச மாணவர்கள் இடைநிலை பள்ளி, அதாவது 6-ஆம் ஆண்டாக இருக்கட்டும், முடிஞ்சா நம்மளுடைய எஸ்பிஎம் தேர்வு ஆண்டு இருக்கின்றது, அந்த தேர்வு முடிச்சு அவங்க போக வேண்டிய உயர்கல்விக்கூட கல்வி வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து ஒரு ஆண்டு தடைப்படும் பொழுது அது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற தூர நோக்கு சிந்தனையில தான் இந்த நிலை வந்து உருவாக்கப்பட்டது, அதாவது இல்லிருப்பு கற்றல் என்பது உருவாக்கப்பட்டது. நான் இதற்கு முன்பே கூட ஒரு தகவலை நான் வந்து பதிவிட்டிருந்தேன், அதாவது நம்ம இந்த கற்றல் கற்பித்தல் என்பதை வந்து நிச்சயமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, யார் வந்து த மேன் பிஹைண்ட் த சீன் அப்படின்றது போல, யார் இதற்கு பின்னால வந்துட்டு மிக சிறந்த ஒரு கற்றல் கற்பித்தல் தளத்தையோ இல்லை கற்றல் கற்பித்தலையோ நடத்திட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக ஆசிரியர்கள் தான். அதற்கு உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் நம்ம வந்து தலைமை ஆசிரியர்களை வந்து நம்ம பார்த்துருக்கின்றோம், வச்சிருக்கோம். தலைமை ஆசிரியர்கள் வந்து அந்த பள்ளி நிலையில இந்த சிக்கல்கள் அனைத்தையும் களைந்து அவர்கள் பள்ளிக்கு ஏற்ப அதை எப்படி உருவாக்கி அதை கண்காணித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து இதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவே நம்ம சொல்லலாம். நம்ம மாநிலம் அப்படின்னு இல்லை, நீங்க தேசிய நிலையில பார்த்தாலே தேசிய நிலையிலயும் வந்து இப்போ இந்த இடிடி அப்படின்னு சொல்லி இதை உருவாக்கி, பிறகு நம்ம ஆசிரியர் பாலமுருகன் சொன்னது போல நிறைய விரிவரங்கங்களும் வலையரங்குகளும் நடத்தப்பட்டு நிறைய பயிற்சிகள் வழங்கியிருக்கோம், சரிங்களா? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, கடந்த ஆண்டு மட்டும் நிச்சயமா நினைக்கிறேன் ஆசிரியர்கள் நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம் இந்த எஸ்பிஎல் கேபிஎம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த 5 நாள் வந்து அவங்க முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கடப்பாடு எல்லாம் இருக்கும். ஆனா நிச்சயமா நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, கடந்த ஆண்டு மட்டும் அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து தாண்டி போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கான பயிற்சி, பயிலரங்கு, விரிவரங்கம், வலையரங்கம் சொல்லி என்னென்னலாம் ஆசிரியர்கள் செய்ய முடியும், என்னென்ன பயிற்சிகள்லாம் நமக்கு வழங்க முடியும் அப்படின்ற நிலையில ஒவ்வொரு மாநிலமாக இருக்கட்டும், அது தேசிய நிலையில போகட்டும் அப்படின்ற நிலையிலையும் நம்ம வந்து ஏற்பாடு செய்திருந்த நிலையை நம்ம பார்க்கின்றோம். அடுத்து இந்த இல்லிருப்பு கற்றல்லே நம்ம சொல்ல வந்த இன்னும் முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயங்கலை கற்றல் மட்டும்தான் அப்படின்றது இல்லை, ஏன்னா நமக்கு தெரியும். அதனாலதான் எந்த மாணவர்களும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக
இல்லிருப்பு கற்றல் மட்டுமே இல்லாம நம்ம வந்து மாடியூல் சிஸ்டம் கொடுத்தோம். அதாவது என்னன்னா நீங்க வந்து எப்படி வந்து மாடியூல் செய்யலாம் சரிங்களா, நீங்க பிளிப் கிளாஸ் ரூம் செய்யலாம், நீங்க உங்களோட கற்றல் கற்பித்தல நீங்க வந்து உங்களுக்கு உங்கள் இடத்திற்கு ஏற்ப சூழல் அமைவுக்கு ஏற்ப உங்களுடைய வட்டார நிலையில உங்களுடைய பள்ளி சூழல் உங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய சோசியோ எக்கானமி அவங்களுடைய பொருளாதார பலம் அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அழுத்தம் இருக்கின்றது இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எது மிக சிறந்த தகுந்த ஒரு பாடம் ஒரு வழிமுறை. முன்பு கூட நீங்க சொன்னீங்க அதாவது என்னன்னா நம்மளுடைய பூர்வக்குடியினர் இருந்தாங்க பூர்வக்குடி பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கு கூட நம்ம வந்து கற்றல் கற்பித்தல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து பேக்கேஜ் அதாவது என்னன்னா பாடங்கள் வந்து வீடுகளுக்கு அனுப்புகின்ற சூழல் இருந்துச்சு. பள்ளியிலே சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் தயார் செய்து வைத்துருவாங்க அந்த மாடியூல்ஸ் எல்லாமே, பிறகு அந்த அங்க வந்து பெற்றுக்கொண்டு அவங்க செய்து திரும்ப அனுப்புகின்ற நிலை இருக்கின்றது. அப்படின்னா இந்த கற்றல் கற்பித்தல் என்பது நம்ம எந்த நிலையிலுமே வந்து தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான அனைத்து நிலைகளும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது சரிங்களா. இப்ப என்னன்னாக்கா அவரு பாலமுருகன் சார் சொன்னதும் சரி நம்மளுடைய தமிழரசு ஐயா சொன்னது சொல்றது உட்பட என்ன அப்படின்னாக்கா இங்க மலாய் மொழி குறிப்பாக மாணவர்கள் மத்தியில மலாய் மொழி கற்றுக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு செய்தியா நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இங்கு வருகின்ற வங்க நாட்டு நண்பர்களும் சரி மற்ற வெளிநாட்டு நண்பர்களும் சரி அந்நிய தொழிலாளர்கள் வந்து ஒரு 1-2 மாதங்கள்ல அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான தேவையான மலாய் தொடர்பாடலை கைவர பெற்று விடுகிறார்கள். நம்மோடு உரையாடி அவங்களுடைய கருத்து வந்து நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு அவங்க திறமை பெற்றிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு அடிப்படையில ஒன்னே ஒண்ணுதான், அவர் பாலமுருகன் வந்து நெருக்குதல் சொன்னாரு, நான் அதை வந்து தேவை என்று மாற்றிக்கொள்கின்றேன். அதனால்தான் தலைப்பே பாத்தீங்கன்னாக்கா தேவையும் தேடலும் அப்படின்னு. எப்பொழுது நமக்கு தேவை என்ற ஒன்று ஏற்பட்டு விட்டதோ அப்போ அதற்கான தேடல் நிச்சயமாக நடக்கும். இங்க வாய்ப்பும் வசதியும் நிரம்ப இருக்கின்றது. ஆசிரியர்கள் நம்ம இன்னொரு சுற்று எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, நமக்கு நேரம் போயிடுச்சு. முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா நாம் பெற்றோர்களின் குறை கூறலுக்கு அறை கூவல்களுக்கு ஆளாகிறோம் அப்படின்னாக்கா அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நாம் நம்மை சரியாக தயார்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான். ஏன்னா மலேசிய நாட்டை பொறுத்தவரை எல்லாம் ஆசிரியராக இருக்கிறதுனால இந்த தகவலை நம்ம ரொம்ப துணிச்சலாக சொல்றேன். நம்ம பெற்றோருக்கே இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு 3-4 பணிமனைகள் பெற்றோர்களுக்கு மட்டுமே நடத்தி இருக்கோம் மாநிலத்தை பொறுத்தவரையில. அது ஏனே அதை ஏற்று செய்திருக்கின்றேன். ஏன் அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்களை பெற்றோர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப ஆசிரியர்கள் வந்து சும்மா சாதாரணமா அவங்க நினைக்கிற மாதிரி வந்து என்னது இந்த காஜி பூத்தா இது கேட்டாலே நமக்கு வந்து ஆத்திரம் வரும் சரிங்களா. பெற்றோர்கள் வந்து ரொம்ப எளிய ரொம்ப இயல்பா சொல்லிட்டு போயிருவாங்க, அந்த சொல் எத்தகைய வலியை ஏற்படுத்தும் என்பதை உணரவே மாட்டாங்க. அப்போ பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்லணும், ஆசிரியர்கள் என்ன என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன அழுத்தங்களை கொண்டிருக்கிறாங்க, ஒரு பாடத்தை தயாரிக்கிறதுக்கு எந்த வகையில அவங்களுக்கு சிரமம் எதிர்நோக்குறாங்கன்ற செய்திகளை பார்ப்பதற்காக தொடர்ந்து விரிவரங்கள் நடத்தி வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையில பெற்றோர்கள் நம்ம ஒரு சைடு வச்சிருவோம், ஆனா ஆசிரியர்களான நாம் இந்த நிலையிலிருந்து வேறுபட்டு சிறப்பாக நடத்தி பெற்றோர்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னாக்கா நீங்க எந்த நிலையிலும் ஆசிரியர்கள் மாற்றத்தை உள்வாங்கி சிறப்பான கற்றல் கற்பித்தலை நடத்தி முடிக்க முடியும். அதாவது இப்ப நீங்க இந்த PDPR 2.0 இருக்கட்டும் அதுக்கு முன்ன உள்ளதாக இருக்கட்டும் எந்த நிலையிலும் ஆசிரியர்கள் சற்று பொறுமை காத்து அதை விளங்கி கொண்டு அதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள் என்றால் அதற்கான வழி தானா பிறக்கும், மனம் உண்டானால் வழி பிறக்கும், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா அடிப்படையில இந்த ஆண்டு ஒரு மாணவன் பெற வேண்டிய கற்றல் தரங்கள் கற்று தேர வேண்டிய கற்றல் தரங்களை கற்பிக்க வேண்டியது ஒரு ஆசிரியரோட கடப்பாடு, அதுல நம்ம கடன் வைக்கவே கூடாது. அதை நாம் செய்வதற்கு எந்த வழி எனக்கு சிறந்த வழி, அது பெற்றோருக்கு உகந்த வழி, மாணவர்களை கொண்டு சேர்க்க முடியாது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா சோ அது தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி நிறைவாக ஒன்று சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னாக்கா பெற்றோர்களிடம் நல்ல உறவினை ஏற்படுத்திக் கொள்ளுங்க சரிங்களா. நம்மளுடைய தொடர்பாடல் நம்மளுடைய இந்த ஜரிங்கன் அண்ட் ஜலினான்னு சொல்லுவாங்க, தயவு செய்து நல்ல ஒரு உறவு தொடர்பாடல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு சிக்கலையும் நாம ரொம்ப எளிய முறையில் கடந்து விட முடியும். ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய கிளைண்ட்ஸ்,
அவங்கதான் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள். அவங்க அவங்கதான் சரி, அதை நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா, இந்த கஸ்டம் இஸ் ஆல்வேஸ் ரைட் எப்படி வணிகத்துல சொல்றாங்களோ அதே போல பெற்றோர்கள் எப்பொழுதுமே சரி கல்வியல் நிலையில, ஏன்னா அவங்கதான் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள். அவர்களுடைய மனத்தை நாம் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக கல்வி அமைச்சால் நியமிக்கப்பட்டவர்கள். அப்ப அவர்களுடைய வேதனையை விளங்கி கொண்டு நம்மளுடைய வேதனையை நம்ம ஒதுக்கி வச்சுதான் ஆகணும், இதுல வேற வழியே கிடையாது. சரிங்களா, அதற்காகத்தான் நம்ம இந்த பணிக்கும் வந்தோம். சரிங்களா, அந்த நிலையில நாம் வந்து வகுப்பு கற்றல் கட்சிகள் நடத்துறதுக்கு நாம் தயாராகி விட்டோம் என்றால் நிச்சயமாக எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. முனைவர் செல்வதென்று சொன்ன செய்தியை போல வாய்ப்பும் வசதியும் நிரம்ப இருக்கின்றது. பாருங்க, இப்ப ஒரு ஒரு கே பாலமுருகன், ஒரு பாலமுருகன் நம்ம பார்த்திருக்கோம். இதே போல மாநிலங்கள் தோறும், வட்டாரங்கள் தோறும், பள்ளிகள் தோறும் பாலமுருகன்கள் இருக்கிறார்கள். என்ன, அடையாளப்படுத்தப்படவில்லை. அவர்கள் அமைதியாக எப்படி வந்து அவங்களுடைய பணியை வந்து ரொம்ப அடக்கமா அமைதியா செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரிங்களா, இவர் இப்ப இவர் இப்ப இவரை போல நிறைய நிரம்ப இருக்காங்க. அவருடைய குழுவிலே நிறைய பேர் இருக்காங்க. அந்த குழுவுக்கு அந்த தேடல் இருந்துச்சுனாக்கா இவர்களை எல்லாம் அணுகி அந்தந்த மாநில நிலையில அதிகாரிகளை, அன்பர்களை, தலைமை ஆசிரியர்களை அணுகி நீங்கள் கருத்துக்களை பெற்று எப்படி இன்னும் சிறப்பா நடத்தலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மால் முடியும். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சரவணன் அவர்களுக்கு நன்றி. அவருடைய இரண்டாவது சுற்று பகிர்வு வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து நான் உள்வாங்கிக் கொண்டேன். அதாவது என்னவென்றால், பெற்றோர் ஆசிரியருடைய அந்த தொடர்பு நிலை, அதாவது நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா வந்து எப்பவுமே ஆசிரியர் வர்க்கம், ஆசிரியர்கள் வர்க்கம் வந்து அரைக்கோவலுக்கும் குறைக்கோவலுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு ஒரு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது நிச்சயமாக அது அது கருத்து நானும் உடன்படுகின்றேன். தொடர்பு சரியாக இருந்தால், உறவு நல்லா நன்றாக இருந்தால், நீங்க செய்யற பெரிய பெரிய தவறு அவங்க பார்க்கிற சிறிய தவறா போய்விடும். அதுவே வந்து அந்த உறவு வந்து சரியில்லை என்றால் நீங்க செய்யற சிறிய தவறு பெரிய தவறாகிவிடும். அதனால் தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கான உறவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கல்வி அமைச்சில வந்து அந்த அஞ்சாக்கன் 9 அஞ்சாக்கன் சம்பினான்ல பாத்தீங்கன்னா, இந்த PIBK பங்களி பார்த்தான் இபு பாப்பா டன் கம்யூனிட்டி. இபு பாப்பா வந்து கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், பள்ளிக்கூட வளர்ச்சிக்கு உதவி செய்யணும்ன்ற அரசாங்கம் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஓரளவு இதெல்லாம் வந்து சரியாக கைகூடி வருகின்ற நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. இவ்வளவு சவாலே, ஒரு சில பள்ளிகள் கேட்டீங்கன்னா பெற்றோர்கிட்ட சப்போர்ட்டே இல்லைங்க சார், பெற்றோர்கிட்ட ஆதரவே இல்லைங்க சார். பெரிய பள்ளி டவுன்ல இருக்கு, சிட்டியில இருக்கு, பெற்றோர்கள்லாம் வந்து படிச்சவங்க இருந்தாலும் பெற்றோர்கிட்ட ஆதரவு இல்லை, வரவேற்பு இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில உங்களோட பள்ளி இல்லைங்க சார், தமிழரசு சார், நீங்க முதல்ல குறிப்பிட்டிருந்தீங்க ஏற்கனவே 70 விழுக்காடு பெற்றோர்கள் வந்து அல்லது மாணவர்கள் வந்து இந்த இயங்கலை வகுப்புல பங்கெடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பெற்றோரோட ஆதரவு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. உங்களோட பார்வையில நீங்க என்ன கருத்தோ இல்லை என்ன ஒரு ஆலோசனையை நீங்க வந்து வழங்க விரும்புறீங்க சார்? மீண்டும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. பெற்றோர்கள் சொல்லும் பொழுது பெற்றோருடைய இயல்பான குணமே மாணவர் பள்ளிக்கு அனுப்பிட்டா ஆசிரியர் பங்கு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல்ல உள்ள பெற்றோர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த வேலையில வந்து நம்ம பெற்றோர்களுக்கு எடுக்கேட் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு இந்த நம்மளுடைய சிக்கல்களை தெளிவுபடுத்த வேண்டும். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஐயா சொன்ன காஜி புத்தான்னு சொல்லிட்டு சொல்லும் போது நமக்கு வருத்தமா தான் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசிரியர் என்பவர், குறிப்பாக பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து பெண்களா இருக்காங்க, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு இப்ப வரல, ஆனா வீட்டுல இருந்தாலும் வீட்டுல வேலை செய்யணும், வீட்டுல உள்ள பிள்ளைகளை கவனிக்கணும், அதே நேரத்துல பள்ளிக்கூடத்துல பாடம் போடணும். 1 மணில இருந்து காலையில 7 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்துல விவரங்கள் ஆசிரியர் தலைமை கூப்பிடும் பொழுதோ அல்லது துணை தலைமை கூப்பிடும் பொழுது பதில் சொல்லணும், அதற்கான இப்ப தயார் நிலைப்படுத்த வேண்டும். இப்படி நிறைய சிக்கல்களோட தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோருக்கு சார்ந்தே அவர்கள் வேலை செய்யறாங்க. எப்படி வேலை செய்யறாங்க, நம்ம பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா பாலர் பள்ளிகள் அல்லது பாலர் வகுப்பு அல்லது சில வகுப்புகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, பெற்றோர்கள் கேட்கும் பொழுது மாலையில தான் நாங்க பயிற்சி பாடங்கள் நடத்த முடியும், நேரலை பாடம் நடத்த முடியும், கூகுள் மீட் நடத்த முடியும் சொல்றாங்க. இப்ப அந்த வேலையில அவர்கள் மாலையில அவங்க ஏற்றுக்கொண்டு செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அவருடைய அர்ப்பணிப்பை காட்டுகிறது. இத்தகைய அர்ப்பணிமிக்க தலைமை ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல ஐயா பாலமுருகன் சொன்னது போல ஆசிரியர்கள் வந்து
புதிய உத்திகளை பயன்படுத்த வேண்டும், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்போதான் இது மாறும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்களிடையே வந்து தெளிவை ஏற்படுத்தி அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து அவர்கள் நம்ம வழிக்கு கொண்டு வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனா நான் நினைச்சது வந்து இன்னும் இந்த கோவிட் வந்து ஏறக்குறைய ஒரு 5 வரைக்கும் போயிருந்துச்சுன்னா நிச்சயமா நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த மாற்றத்துக்கு ஏற்படுத்தி வந்திருப்பாங்க. இப்போ வந்து வந்துட்டாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பள்ளியை திறக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். பரவாயில்ல, இனிமேல் தேவையில்லைன்ற ஒரு அடிப்படையில் வந்துருவாங்க. ஐயா மாதிரி சொல்லுவாங்க, தேவைக்கு ஏற்பதான் வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. அப்ப தேவை என்ன, ஓகே இப்பதான் பள்ளிகள் திறந்துட்டாங்களே கணினிலாம் தேவையில்லைன்ற அளவுக்கு வந்துடும். ஆனா நான் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா அதை வந்து எப்படி விட்டுறாம ஐயா கே பாலமுருகன் சொன்னது போல பயிற்சிகளையும் மற்ற நடவடிக்கைகளையும் சில நேரத்துல வந்து நம்ம பள்ளிக்கூடத்து கூட செய்திருக்கோம். அறிவியல் ஆசிரியர்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அறிவியல் ஆங்கில ஆசிரியர்கள்லாம் பாடங்கள் இப்போதைக்கு வீடியோல செய்து அனுப்பிடுவாங்க. அப்போ மாணவர்கள் மீண்டும் பார்க்கணும்னு சொன்னா அதை திறந்து பாத்துக்கலாம். ஆனா அது வந்து வீடியோல இருக்கும் பொழுது ஹேண்ட் போன்ல இருந்தாதான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல யூடியூப்ல இருக்கும் பொழுது அது நிச்சயமாக அந்த வலைவெளியில இருக்கும் பொழுது நம்ம எந்த நேரத்தை திறந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ ஆக ஆசிரியர்கள் வந்து அதற்கான ஆயத்தங்களை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நேரத்துல திணைக்களமும் பள்ளிக்கூடமும் பள்ளிக்கூடத்தில் உள்ள பெற்றோர் சங்கமும் பெற்றோர்களுக்கு எங்களுக்கு ஏற்படுகின்ற ஆசிரியர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களையும் பெற்றோர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களையும் அணுகுமுறை நல்ல அணுகுமுறையோட அணுகணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெற்றோர்கள் வந்து குறை சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்துல பாடம் போடுறீங்க, நாங்க எப்படி சார் செய்யும் பொழுது நான் சில அணுகுமுறைகள் சொல்லுவேன். ஒரு பிரச்சனை இல்லவா, அரை மணி நேரம் பாடம் நடத்துவாங்க, அரை மணி நேரத்துக்கு கவனத்து கலந்துக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம், அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு பிறகு நீங்க பயிற்சிகள் கொடுக்கணும், எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், என் பிள்ளைகள் விடுபடலைன்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஒரே நேரத்தை பாடம் கொடுத்துருவீங்க, எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆரம்ப காலகட்டத்தில் நாங்க இது இந்த பிரச்சனை எதுவும் நோக்கணும். அதன் பிறகு நாங்க என்ன செய்தோம்னு சொன்னா நான் ஒரு முடிவு எடுத்தேன், தொலைத்தல வயசுலாம் பேசி ஒரு முடிவு எடுத்தோம், பாடங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு அவர்களுக்கு எப்படிலாம் எடுக்கும் டெக்ஸ்ட் புக்ல எடுக்க முடியுமா அந்த மாதிரி எடுத்துக்கொடுங்க. அவர்கள் பிரிண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா கோவிட் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நாடே எங்குமே நவர முடியாத சூழல் இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க என்ன செய்ய முடியும், படத்தை பார்த்து வரைய முடியுமா, எழுத முடியுமா, டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுக்க முடியுமா, அந்த மாதிரியான அடிப்படைகள்ல செய்யுங்கன்னு சொல்லி சொன்ன பிறகுதான் அந்த மாற்றங்கள் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தது. இல்லைன்னா பெற்றோர்களுக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு, ஐயோ பிள்ளை படிக்கலையே இந்த சூழல். ஆக எதிர்காலத்துல என்னுடைய சிந்தனை வந்து இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, எதிர்காலத்துல ஆசிரியர்களும் சரி பள்ளிக்கூடமோ அல்லது பெற்றோர்களும் சரி இந்த நேரத்துல என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னா, நம்ம இப்படி இந்த காலகட்டத்துல உள்ள ஒரு அனுபவத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு இந்த அனுபவத்தை இன்னும் நல்ல மெருகேற்றி புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றல் கற்பித்தல புதிய ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்த வேண்டும். இப்போ ஐயா மல்ல சரவண ஐயா சொன்னது போல நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் பதிவு செய்யப்பட்டு ஒரு வலைத்தளத்துல ஏற்றப்படும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, மாணவர்கள் பள்ளிக்கு வராத மாணவர்கள் கூட அது ஒரு வாய்ப்பாக அமையும் மீண்டும் பார்த்து எடுத்துக் கொள்வதற்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நமது கல்வி தரத்தை உயர்த்தலாம். குறிப்பாக தமிழ் பள்ளிக்கூடங்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து B14 நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ சில பள்ளிக்கூடங்களை நம்ம பள்ளிக்கூடம் கூட பெற்றோர் சங்கம் என்ன ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஒயிட் டெயில் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க மூலமாக இணைய வாய்ப்பு இணைய தரவுகள் பிறகு கைபேசி அல்லது டிவைஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சிந்தனையில இருக்காங்க, பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட நான் கூட்டத்துக்கு போயிருந்தேன், அவங்க ஓரளவுக்கு கொள்கையாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்காங்க. அப்படி கிடைச்சா நமக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்களை தலைமையாசிரியரும் பெற்றோர் சங்கமும் இணைந்து செய்யும் பொழுது அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அது போய் சேரும், மாணவர்களின் வெற்றி சமுதாயத்தின் வெற்றியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தலைமை ஆசிரியரும் குறிப்பா பள்ளி நிர்வாகமும் இணைந்தே ஒரு வெற்றியை அடைய முடியும். இல்லைன்னு சொன்னா நிச்சயமா அடைய முடியாது. ஆக எல்லோரும் விட்டு கொடுத்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் திங்கிங் சொல்லுவாங்க, நேர்மறையான சிந்தனையோட இருந்து காரியத்தை சாதிப்பதற்கு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் திரு தலைமை ஆசிரியர் திரு தமிழரசு அவர்களுக்கு. அவரும் அவருடைய பார்வையில அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக அவருடைய பள்ளி சூழலில் அவருடைய வெற்றி கதைகளையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நன்றிங்க சார். அடுத்ததாக திரு பாலா அவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி, அதாவது இதுக்கு முன்னுக்கு பேசின பேச்சாளர்களுடைய அந்த சில செய்திகள் அடிப்படையில் அவர்கள் கூறினார்கள், தேவை இருந்தால் தேடல் இருக்கும் என்று. தேவை எனக்கு இருக்கு, ஆனால் தேடல்னா இன்னும் நான் தயாராகவில்லை, நான் இன்னும் தேடலுக்கு தயாராகவில்லை, எனக்கு தேடலும் தேவையில்லை என்று நிலையிலும் கூட இருக்கின்ற ஆசிரியர்களும் உண்டு.
நீங்க போடுற சில அந்த முனைப்பு, நீங்க உங்களோட பாடத்தை நீங்க தயார் செய்வதற்கு நீங்க எடுத்துக்கொண்ட நேரம், கண்டிப்பா பண செலவும் அதுக்கு இருக்கு. ஓகே, உங்களுடைய சம்பளத்துல வந்து ஒரு பகுதி அதுக்காகவே நீங்க செலவு பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில வந்து குறிப்பா இப்ப இருக்கிற அந்த இளம் ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து ஓரளவு தொழில்நுட்பத்துல வந்து தெளித்தவர்கள் தான். நம்ம வந்து அவங்க வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து தொழில்நுட்பம் ஒரு புறம் இருக்க நீங்க முதல்ல நீங்க தன்முனைப்பு கொடுக்குற நேரில் சில தொழில்நுட்ப தகவல்களும் அவர்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இப்ப வந்து அந்த ஆசிரியர்கள் மத்தியில வந்து எனக்கு இந்த டிவைஸை தொட்டாலே எனக்கு வந்து ஒரு ஃபோபியா அப்படின்ற சிலரும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ற கருத்துக்களை வந்து கொஞ்சம் பகிர்ந்து கொண்டா சிறப்பாக நினைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் எனது வணக்கம். அதாவது ஏற்கனவே வந்து ஆசிரியர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆசிரியர்கள் வீட்டில் சும்மா தானே இருக்காங்க என்று நிறைய நானே காதுபட விமர்சிப்பதை கேட்டிருக்கின்றேன். அது போன்று விமர்சனங்களை தாண்டிதான் ஆக வேண்டும். அதை கடந்துதான் வர வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் அவரவர் நிலையில் அவரவர் பணியில் வந்து பல அழுத்தங்கள் இருந்த வண்ணமே இருக்கின்றன. ஆசிரியர்களுக்கும் வந்து அந்த பணி சார்ந்த அழுத்தங்கள், ஒரு குடும்பம், இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வீட்டில் முடங்கி இருக்க வேண்டிய சூழல், இப்படியாக மனம் அகம் புறம் சார்ந்து எல்லா வகையிலுமே எல்லாருக்கும் பல அழுத்தங்கள் இருக்கின்றன. ஆயினும் அந்த கடமையை நம்ம வந்து நிறைவேற்றிதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது நாம் சில தேடல்களை துரிதப்படுத்தியே ஆக வேண்டும். அதாவது இல்லிருப்பு கற்றல் என்று வரும்போது நிச்சயமாக நாம் இந்த தொழில்நுட்ப ஊடகங்களை பயன்படுத்திதான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது நம்முடைய கடமை. அதாவது நாம் ஆசிரியராக பணியமர்த்தும் போது எல்லா நிலைகளிலுமே வந்து தயார்படுத்தப்பட்டுதான் நாம் அனுப்பப்படுகிறோம். ஆக எல்லா கால நிலைகளுக்கேற்ப மாற்றங்களை உருவாக்கி கொண்டு துளங்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஆசிரியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு சில பேர் மெல்ல மெல்ல அந்த மெல்ல மெல்ல அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கான எப்படி யூடியூப்ல பதிவு செய்வது, எப்படி நான் சற்று முன்பு காட்டிய அத்தனையுமே வந்து ஒரு முழு ஒரு மணி நேர பயிற்சியாக நீங்க யூடியூப்ல கண்டு கழிக்கலாம். எப்படி அதை பயன்படுத்துவது, ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஒவ்வொரு தொழில்நுட்பம் சார்ந்த இந்த ஆப்ஸ் மென்பொருள்கள் பற்றிய தகவல்களை யூடியூப்ல ஒரு பயில அரங்காகவே வந்து நிறைய பேர் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக எதுவுமே சாத்தியமற்ற விஷயம் என்று நாம் சொல்லவே முடியாது. இந்த காலகட்டம் இந்த 21ஆம் நூற்றாண்டில் எதையுமே சாத்தியமில்லாத ஒன்று இல்லை. எதையுமே சாத்தியப்படுத்த முடியும். என்ன, நாம் நம்மை வந்து அதுக்கு தயார் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். மாற்றத்துக்கேற்ப தொடங்கி புதிய எல்லைகளை நோக்கி நாம் வந்து நம்மை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய மாணவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக திகழ முடியும். வாய்ப்புகளை தேடுங்கள். நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நானே கூட நான் சற்று முன்பு சொன்னது போல ஆரம்ப கட்டத்தில் எனக்கே கூட பல தொழில்நுட்பம் சார்ந்த தடுமாற்றங்கள் இருந்தன. நான் சொன்னது போல கூகுள் மீட்டின் கலவரத்தில் தான் என்னுடைய முதல் அந்த கோவிட் பெருந்தொற்று கட்டக்கிட்டு தொடங்கியது. அதாவது நிறைய பேர் கால் பண்ணாங்க, சார் எங்க சார் நீங்க காணும் கூகுள் மீட்டு, பிள்ளைங்களாம் வெயிட் பண்றாங்க, ஒரு 260 பேருக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சிறுகதை பத்தி பேச போறேன். நுழைய முடியல. பிறகுதான் பாக்கிறேன் டாத்தா முடிஞ்சு ஒரு மணி நேரம் அந்த காலகட்டத்தில் டாத்தா முடிஞ்சு விட்டது. சோ ஆகவே அதை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு அப்புறம் என்னுடைய அந்த மெக்சிஸ் பிளான்லாம் நான் மாத்திட்டு எனக்கு நிறைய கிக் டாட்டா கிக் இருக்கிற மாதிரி நான் வந்து மாதந்தோறும் வந்து நான் அதிக செலவு செய்துட்டு தான் இருக்கேன். இப்ப என்னுடைய ஒரு மாதம் அந்த 90 கிக் கொடுக்குறாங்கன்னா அது முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்ப நான் கூடுதலா வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ வேற வழி இல்லை. நம்ம வந்து இதுக்காக தான் நம்ம வந்து நியமிக்கப்பட்டிருக்கோம். ஐயா அவர் திரு சரவணன் அவர் சொன்னது போலவும், ஐயா திரு தமிழரசு சொன்னது போலவும், இது ஆசிரியர்களுடைய கடமைகளில் ஒன்று. மாற்றத்திற்கேற்ப துளங்குவது, கால நிலைகளுக்கேற்ப செயலாற்றுவது, அதுக்கு முதல் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் ஆசிரியர் துறையை சார்ந்தவர்கள் தான். ஏன்னா இந்த ஆசிரியர் துறையில தான் பல வல்லுநர்களை நாம் உருவாக்குகின்றோம். இந்த ஆசிரியர்கள் தான் பல நிலைகளில் இந்த சமுதாயத்தை வெளிநடத்தக்கூடிய அத்தனை ஆளுமைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் எனக்கு தெரியவில்லை என்று சொல்வது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் எப்பொழுதுமே நான் நம்பும் ஒரு விஷயம், திறமையான ஆசிரியர் ஒன்று இல்லை, ஆசிரியர் என்றாலே திறமையானவர்கள் தான். அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக அத்தகைய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆக எனக்கு இது பிடிபடவில்லை, என்னால் இது வந்து இயக்க முடியவில்லை என்ற நிலையிலிருந்து நாம் மாறி நாம் நகர்ந்து கால ஓட்டத்திற்கேற்ப நாம் செயல்பட்டுதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஒரு சுமையாக உணராமல் கொஞ்சம் கிரியேட்டிவா அணுகி பாருங்களேன்.
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு மாணவர்கள் சொல்லுங்க, மாணவர்களே இன்று கூகுள் மீட் வாங்க, ஆசிரியர் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். அன்றைய பாடம் வந்து ஒரு சிறுகதை, ஒரு சிறுகதையாக இருக்கட்டும், அன்றைய பாடம் வந்து ஒரு நகைச்சுவை கதையாக இருக்கட்டும், இப்படி நாமே நம்மை மாற்றிக்கொண்டு நம் மனதை நம்ம வந்து மகிழ்வித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளும் நம்ம மகிழ்விக்க முடியும். ஒன்று சொல்லுவாங்களே, ஆல் இஸ் வெல் சொல்லி உங்க மனசுக்கு சொல்லிக்கொண்டே இருங்க. எப்பொழுதெல்லாம் உங்கள் பணி அழுத்துகின்றதோ, எப்பொழுதான் உங்களை வந்து விமர்சனங்கள் வந்து உங்களை வந்து நெருக்குகின்றதோ, அப்பொழுதுதான் சொல்லிக் கொள்ளுங்கள் ஆல் இஸ் வெல். நிச்சயமாக நல்லபடியா நம்ம செயல்பட முடியும். நானே நிறைய லைஃப் நடத்திட்டு இருக்கும்போது யார்தான் அந்த காமெண்ட்ஸ் நேரலையில காமெண்ட்ஸ் வரும், யூடியூப்ல வெபினார் நடத்திட்டு இருக்கும்போது நிறைய கடுமையான விமர்சனங்கள் நான் பார்த்திருக்கேன். அதாவது யாருன்னு தெரியாது பாருங்க, மாணவர்கள் தானு தெரியாது, சண்டை போட்டுப்பாங்க, உள்ள நுழைஞ்சி லைஃப் ஓடிக்கிட்டு நம்ம ரொம்ப ஆர்வம் ஆசிரியர்களை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய கடுமையான விமர்சனங்கள் தாக்குதல் வரும். எனக்கெல்லாம் வந்து கடுமையா டே மொட்டை பாடத்தை நிப்பாட்டுன்ற மாதிரி எல்லாம் வந்து எனக்கு கடுமையான விமர்சனம் வந்திருக்கு. அதாவது ஒரு நம்ம முன் வந்து நின்றுட்டோம்னா எல்லா வகையான இது போன்ற விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டு ஒன்றிலிருந்து நாம் என்றுமே விலகக்கூடாது. நம்முடைய கடமையிலிருந்து விலகாமல் அதை மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா ஆசிரியர்கள் அந்த ஒரு பக்குவ நிலையில தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக மற்ற அனைத்து விஷயங்களை விட ஆசிரியர்கள் வந்து நிச்சயமாக சமூகத்தின் பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகக்கூடியவர்கள். ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அனுபவம் பக்குவம் இருக்கும். ஆகவே தொடர்ந்து செயல்படுங்கள். இது போன்ற சின்ன சின்ன தடைகள் என்பது நாம் எதிர்கொண்டு அதிலிருந்து தொடங்கி புதிய மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என இவ்வேளையில் ஆசிரியர்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் எதை வந்து ஆழமாக நம்பினேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நான் எந்த புத்தகத்திலும் படித்துவிட்டு நான் உங்களுக்கு சொல்லவில்லை. நான் என்னுடைய வாழ்க்கைக்கு எதனை உதாரணமாக எடுத்துக்கொண்டனோ அந்த புரிதலை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஆக மீண்டும் மீண்டும் இத்தகைய ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு பெரியோர்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் அனுபவத்தின் வாயிலாக நிறைய நான் கற்றுக்கொண்டேன். இந்த ஐயா திரு சரவணன், ஐயா திரு தமிழரசு, நெறியாளர் திரு செல்வஜோதி அவர்கள் நிறைய பகிர்வுகள், நிறைய கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். இது ஆசிரியர்கள் சமூகம் சார்பாக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஐயா திரு பாலமுருகன் அவர்களுக்கு வேலையை நன்றி. நம் நிகழ்ச்சியின் இந்த விரிவரங்கத்தின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 2-3 மணித்துளிகளில் இந்த ஒரு தொகுப்பாக ஒரு முடிப்பாக சில தகவல்களை கூறிவிட்டு முடித்து விடலாம் நினைக்கின்றேன். அதாவது 3 பேச்சாளர்களும் பேசுனதுல வந்து நிறைய கருத்துக்கள் உங்களோட பரிமாறினாங்க. கடைசியா திரு பாலமுருகன் சொல்லும் போது, விமர்சனத்தை கண்டு நீங்கள் தோண்டி விடாதீர்கள், மீண்டெழுந்து வெகுண்டெழுந்து இன்னும் சிறப்பாக செய்யுங்கள் என்று அவர் மீண்டும் மீண்டும் தன்முனைப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆசிரியர்களுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், ஆசிரியர்கள் சிறந்த முறையில, என்ன சிறந்த ஆசிரியர்னால் சிறந்தவர் தான் அப்படின்னாரு, சிறந்த முறையில கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் என்ற ஒரு சூழலில் நிச்சயமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு 64 பேர் இந்த விரிவாரத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எல்லாமே நிச்சயமாக ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு என்னுடைய வகுப்பில் வந்து நான் அமல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து கலந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அது மட்டும் இல்லாம ஆசிரியருக்கே உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. ஆசிரியர் என்பவர் வாழ்நாள் ஆசிரியர். எத்தனை நம்ம வந்து பணி ஓய்வு பெற்றாலும் கூட, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட நம்மை பார்த்து சார் டீச்சர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப அந்த ஒரு ஒரு சிறப்பு மதிப்பு ஆசிரியர்களிடம் ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. ஆசிரியர் வர்க்கம் சொல்றேன், அவங்ககிட்ட இருக்கு. ரெண்டாவது வந்து முக்கியமா இன்னொரு தகவல் நம்மளுக்கு செய்தி நம்ம தெரியணும். இது நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம பின்னோக்கி பார்த்துக்கொள்வதுதான். எல்லாரும் நான் நினைக்கிறேன், இங்க இருக்கிற பார்வையாளர்கள் பெரும்பாலானோ எந்த ஒரு நிர்பந்தத்திலையும் நான் ஆசிரியரா வந்தேன், அதாவது வேற வழி இல்லாம வந்தேன் அப்படின்னு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். விரும்பி வந்திருப்பீங்க. முதல்ல இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னோ, இல்ல ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கு நம்ம விண்ணப்பம் செய்யும் பொழுதோ நம்ம பேர் வந்து நேர்காணல் கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு எங்கி கொண்டிருப்போம். நேர்காணலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன, இது நான் பல இடங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி கொடுக்கும் பொழுதே நான் கண்டிப்பா இந்த தகவல் சொல்லுவேன். நேர்காணலுக்கு போயிட்டு வந்த பிறகு நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு அப்படி ரொம்ப ஏங்கி இருப்போம், ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம நண்பர்கள் அழைச்சு கேட்போம், எனக்கு கிடைச்சிருச்சு இந்த காலேஜ், உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பா கேட்போம். அப்ப அந்த மகிழ்ச்சி இருக்குங்களே, நானும் ஒரு ஆசிரியர் ஆக போறேன் அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு வினாடி பொழுதில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி, உங்களோட கனவு, உங்களோட லட்சியம் எல்லாமே நீங்க பள்ளிக்கு வந்த பிறகு அந்த தொடர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாமளே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும்.
ஓகேங்களா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன நிறைவு எனக்கு இப்பொழுது இருக்கின்றதா. எவ்வளவு நடக்கட்டும், எல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு மட்டும் நடக்கல பாருங்களேன். நம்ம வந்து எப்பவும் ஒன்னொன்னு சொல்லுவேன் நானு, என்னது மங்கிக்கோ அருஸ் ஃப்ளோ ஃபாலோ த ஃப்ளோ. ஏன்னா நமக்கு மட்டும் தனியா கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு யாரும் திணிப்பது கிடையாதுங்க. இது எல்லாத்துக்கும் உள்ள வேலை, அந்த வேலையோட வேலையை நாமும் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வந்து நாம் வாழ்நாள் ஆசிரியர் கடைசியா எப்ப படிச்சேன்னு கேட்டா மாணவர்கள் கட்டுரையை படித்தேன், கடைசியா எப்ப எழுதுன்னு கேட்டா நான் ரெக்கார்ட் புக் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதுதான் என்னோட எழுத்து வேலை என்று இல்லாமல் நிறைய படிக்க வேண்டும், நிறைய எழுத வேண்டும், நிறைய எழுதலாம்னு பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் எழுதுங்க, நிறைய படிங்க. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி கூட என்னன்னா, ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பா படிக்கணும் தான். இன்னைக்கு அதுக்கும் நமக்கு இலகுவாக்குவதற்கு இன்னொரு ஒரு அது விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, யூடியூப்ல உங்களுக்கு ஹவு டு அப்படின்னு ஹவு டு டூ அப்படின்னு ஒரு மூணு வார்த்தை தெரிஞ்சா போதும், அதை தட்டினா உங்களுக்கு எல்லா தகவல்களுமே ஒரு ஐந்து நிமிடத்துல, ஒரு மூன்று நிமிடத்துல, ஒரு பத்து நிமிடத்துக்குள்ள நீங்க கற்றுக்கொள்வதற்கான சூழல் அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில இன்றைய இந்த விரிவரங்கத்தில் ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் 22 நிமிடம் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக உருவாக்குவதற்கு பெருமளவில் எனக்கு இந்த தோல் கொடுத்த இந்த 3 பேச்சாளர்களுக்கு நான் முதலில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகவும் குறுகிய காலத்துல தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சோம். இருந்த போதிலும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இன்று பல தகவல்கள் அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட பகா மாநிலத்தின் தமிழ் மொழி பிரிவின் உதவி இயக்குனர் திரு சரவணன் அவர்களுக்கும், வாட்சன் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தமிழரசு அவர்களுக்கும், ஹார்வர்ட் தமிழ் பள்ளியின் திறன்மிகு ஆசிரியர் திரு பாலமுருகன் அவர்களுக்கும் இவ்வேளையிலே தமிழ் அறவாரியத்தின் சார்பாக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றிங்க சார். அடுத்தது தமிழ் அறவாரியம் தொடர்ந்து மாதம் ஒரு முறை இவ்வாறு கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து மாதம் ஒரு முறை தமிழ் மொழி கற்றல் கற்பித்தல், தமிழ் கல்வி சார்ந்த விரிவரங்கம், சொற்பொழிவுகள், பயிற்சிகள், பட்டறைகள் இது போன்ற நடவடிக்கைகள் நாம் மேற்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் நடைபெறுகின்ற இவ்வாறான நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து கலந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.